இந்த பொன்னான வேலையிலே பொன்னந்தி மாலை பொழுதிலே பரபரப்பாக நீங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இப்படி ஒரு செயல், இந்த கொங்கு நாடு அந்த நாட்டில் உள்ள கலாச்சாரம் மற்றும் பல்வேறு வகையான சிறப்புகளை பற்றி வாரங்களாக இந்த கூட்டத்திற்காக என்னை அழைத்த மதிப்பிற்குரிய ஜெகதீசன் சார் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய இளகோவன் சார் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய பேராசிரியர் செந்தூரபாண்டியன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த செயல் தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதிலா தோன்றலின் தோன்ற குறிப்பிடுகிறார். அங்கொரு காட்டினில் பொந்திடை வைத்து வெந்து தணித்தது காடு, வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ அப்படின்னு சொல்றேன். ஸோ இதை எதுக்கு நான் ஒப்பிடுறேன் அப்படின்னா, இந்த அக்கினக்குஞ்சு அப்படிங்கிறது இந்த வானவராயர் ஃபவுண்டேஷன் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அரிய செயல். வெந்து தணிந்தது காடு, இது எந்த நோக்கத்திற்காக செயல் ஆரம்பிக்கப்பட்டதோ கண்டிப்பாக இறுதியில் வெற்றியடையும். ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. இந்த வானவராயர் ஃபவுண்டேஷன் அதற்குரிய சீரிய முறையில் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது தேசப்பிதா காந்திஜி அப்படின்னு சொன்ன அகிம்சை நமக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி குறிப்பிட்டால், ட்ரீம் ட்ரீம் ட்ரீம், கனவு காணுங்கள், தூக்கத்தில் வருவது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் வைத்திருப்பதே கனவு அப்படின்னு சொல்வார். அதே மாதிரி விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர் அவரை குறிப்பிட்டால், தனித்திரு பசித்திரு விழித்திரு அப்படின்ற அவருக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை இருப்பது போல இந்த வானவராயர் ஃபவுண்டேஷன் ஒரு சிறப்பான மாதாந்திர சொற்பொழிவை ஏற்பாடு செய்திருக்கின்றது. அதற்காக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ எனக்கு அளிக்கப்பட்ட தலைப்பானது கொங்கு நாட்டு கனிம வளங்கள். ஸோ இந்த கருத்தை பேராசிரியர் பேசுமாறு எனக்கு அழைப்பு விடுத்தார். முதலில் தயங்கினேன், ஸோ பிறகு ஏற்றுக்கொண்டேன். இந்த கொங்கு நாடானது பல்வேறு சூழலில் பல்வேறு அரசமைப்புகளில் இருந்து தனிப்பட்ட முறையில் சிறந்து விளங்குகின்றது. அப்படிப்பட்ட ஒரு இந்த கொங்கு நாடானது பெரும் புகழையும் சிறப்பான பொருளாதார முன்னேற்றத்தையும் நெடுங்காலம் முன்பே இது கொண்டு வந்துள்ளது. மேலும் இங்குள்ள மாமன்னர்கள் மற்றும் வணிகர்கள் அண்டை பகுதியில் மட்டுமில்லாமல் கடல் கடந்து பல மைல் தூரங்கள் கடந்து சென்று வணிகம் செய்துள்ளார்கள் என்பதற்கான பல்வேறு சான்றுகள் நமக்கு கிடைத்துள்ளது. அதை நாம் பிறகு ஒவ்வொரு விதமாக பார்ப்போம். ஸோ முதலாவதாக இந்த கொங்கு நாட்டு கனிம வளங்களை பற்றி பேசுவதற்கு முன்பாக, அந்த கனிம வளங்கள் எங்கிருந்து வருது,
எப்படி வருது? ஸோ முதல்ல கனிம வளங்கள் என்றால் என்ன, அந்த கனிம வளங்களை பற்றி அதனுடைய வகைகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம எங்கே இருக்கோம் சார், வேர் வி ஆர். நாம் எங்கே இருக்கோம் சார், நாம் இங்கே இந்த அரங்கில் கூடியிருக்கின்றோம். இந்த அரங்கானது கோவை மாவட்டத்தில் உள்ளது. கோவை மாவட்டம் தமிழகத்தில் உள்ளது. தமிழகமானது எங்கே உள்ளது, இந்தியாவில் உள்ளது. இந்தியா எங்கே உள்ளது, வேர்ல்டில் உள்ளது. வேர்ல்டு எங்கே உள்ளது, பூமியில் உள்ளது. நாம் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பூமியானது எங்கு உள்ளது என்று கூற முடியுமா? யூனிவர்ஸ். அதுக்கு முன்னால இந்த பூமியானது சூரிய குடும்பத்தில் உள்ளது. சூரிய குடும்பம், சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சோலார் சிஸ்டம் எங்கு உள்ளது, மில்கி வே கேலக்சி, பால்வெளி அண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மில்கி வே கேலக்சி, ஸோ மில்கி வே கேலக்சி எங்கு உள்ளது என்று சொல்ல முடியுமா? ஆண்ட்ரமெடா அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள. அந்த ஆண்ட்ரமெடா எங்கே இருக்கு, கேலக்சி. கேலக்சி எங்கே இருக்குன்னா, இட் இஸ் அ யூனிவர்ஸ். ஸோ அப்போ எர்த்து, சோலார் சிஸ்டம், மில்கி வே கேலக்சி, ஆண்ட்ரமெடா, கேலக்சி அண்ட் யூனிவர்ஸ், இதுதான் ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஆர்டர். ஸோ அப்போ இந்த ஜஸ்ட் இதுதான் சார் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற பூமியானது. ஜஸ்ட் ஒரு பிக்சரை நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஸ்பேஸ்லேருந்து பார்க்கும் பொழுது நமக்கு ப்ளூ கலராக தெரியும், அதனால் ப்ளூ பிளானட்டு அப்படின்ற பேரும் இதுக்கு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அடுத்து இந்த சோலார் சிஸ்டம். இது சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோள்களும் இது உங்களுக்கு தெரிகின்றன. இதில் சன் தான் நமக்கு பேரண்ட் பாடி. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எட்டு கோள்கள், முன்னாடி 9 கோள்களாக இருந்து இப்போ 8 கோள்கள். மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். ப்ளூட்டோ வந்து டுவார்ஃப் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிருக்கோம். ஸோ 2007 வரைக்கும் ப்ளூட்டோவும் நமக்கு அதுவும் ஒரு பிளானட்டாக தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அது பிளானட் வந்து இட் இஸ் எ நாட் எ பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் வந்து அறிவிச்சிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பிளானட் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குவாலிட்டிஸ் இருக்கு. அதாவது ஒரு பிளானட், ஒரு கோல் அப்படின்னா தன்னைத்தானே ரொட்டேட் பண்ணிட்டு சூரியனையும் சுழன்று வந்து கொண்டிருக்கணும், அதுதான் வந்து ஒரு பிளானட். ஆனால் இது என்ன பண்ணுச்சு, அது தன்னைத்தானே ரொட்டேட் பண்ணிட்டு அருகில் இருக்கக்கூடிய இன்னொரு கோளை வந்து அது சுழல ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் இது வந்து இது ஒரு பிளானட் அப்படிங்கிற தகுதியை வந்து அது இழந்துட்டதுனால இட் இஸ் எ டுவார்ஃப் பிளானட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சே, ஸோ சன்னில் வந்து பார்த்தீங்கன்னா 90% ஹைட்ரஜன், 8% ஹீலியம் அப்படிங்கிற வாயுக்கள் தான் அதிகமாக இருக்கு. இந்த வாயுக்களானது இணைந்து, அதாவது நியூக்ளியர் ஃபியூஷன், அணுக்கரு இணைவு மூலம் இணைஞ்சு நமக்கு சூரிய வெளிச்சத்தை தந்துட்டு இருக்கு. இந்த சூரிய வெளிச்சமானது எவ்வளவு தூரத்துல இருந்து, அதாவது பூமியை வந்தடைகிறதுக்கு 8.3 லைட் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம் பார்த்தீங்கன்னா, ஸோ 149.5 மில்லியன் கிலோமீட்டர். இது வந்து ஆவரேஜ் டிஸ்டன்ஸ், மினிமம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா இட் இஸ் அ பெரிஹீலியன் அப்படின்னு சொல்லுவோம். அது 147 மில்லியன் கிலோமீட்டர். அப்ஹீலியன் அப்படின்னு சொல்லுவோம், அது இட் இஸ் த லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ், அது 152 மில்லியன் கிலோமீட்டர். இந்த தூரமானது பக்கத்தில் பெரிஹீலியன் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் அ ஜனவரி 3rd 3rd July 4th வந்து அப்ஹீலியன் அப்படிங்கிறது நடக்கும். இது வந்து இட் இஸ் அ சன்னை பொறுத்தான ஒரு சில தகவல்கள். அப்புறம் இதில் சன்னுடைய அட்மாஸ்பியரில் 6000 டிகிரி செல்சியஸ், 6000 டிகிரி செல்சியஸ் அட்மாஸ்பியரில், அது உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா 1 crore 40 lakhs டிகிரி செல்சியஸ் இருக்கும். அதனுடைய இன்டீரியர் பாடியில் சில விஷயங்கள். சரி,
அப்புறம் அதுக்கு சன்னுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோல் மெர்குரி, இட் இஸ் அ ஸ்மாலஸ்ட் பிளானட். அப்புறம் அதுக்கு வந்து தெர் இஸ் நோ அட்மாஸ்பியர், தெர் இஸ் நோ சேட்டலைட், அதுக்கு துணை கோளும் கிடையாது, அதில் வாயுக்குள்ளே எதுவும் இல்லை. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கோல் வந்து இட் இஸ் அ வீனஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், தமிழில் வெள்ளி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம வந்து இந்த மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார், அதிகாலை நட்சத்திரம் மாலை நட்சத்திரம் அப்படின்னு அதுக்கு பேர் இருக்கு. தமிழில் வந்து அழகின் தேவதை அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. இதனோட அட்மாஸ்பியர்ல பார்த்து அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கு. ஸோ அதனாலதான் கார்பன் டை ஆக்சைடு குவாலிட்டி என்ன அப்படின்னா, சூரிய வெப்பத்தை கிரகித்துக் கொள்ளும், சூரிய வெப்பத்தை கிரகத்துக்கு வச்சுட்டு மெதுவாக அதை ரிலீஸ் பண்ணும். அதனால தான் நம்ம இடத்துல வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற ஒரு ரீசன், அல்ல குளோபல் வார்மிங் அப்படின்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். ஸோ அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதுனால அது அதிகமான அளவு வெப்பத்தை உள்வாங்கி மெதுவாக வெளியிடுறதுனால நம்ம பார்க்க முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கடுத்து எர்த்து, எர்த்து வந்து ப்ளூ பிளானட் அப்படிங்கிற முன்னாடி விஷயம் நான் சொன்னேன். இதில் எர்த்தை பற்றி நான் பிறகு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கோள் வந்து மார்ஸ், இது செவ்வாய் அப்படிங்கிற தமிழில் நம்ம சொல்லுவோம். இந்த செவ்வாய் இதில் செவ்வாய் நம்முடைய அட்மாஸ்பியரில் அதனுடைய செவ்வாய் கிரகத்தில் சிலிக்கா அப்படிங்கிற பொருள் அதிகமாக இருக்கிறதுனால இது சிவப்பு நிறத்தில் காணப்படக்கூடும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கடுத்து ஜூபிட்டர், ஸோ ஜூபிட்டர் வந்து வியாழன் சொல்லுவோம். இந்த ஜூபிட்டர் வந்து இருக்கு சூரிய கிரகத்திலேயே பெரிய கோள் இந்த ஜூபிட்டர் தான். இதில் வந்து இதனுடைய துணைக்கோள் பார்த்தீங்கன்னா 67 துணைக்கோள்கள் இருக்கு 67 துணைக்கு. சாட்டர்னுக்கு அதனுடைய சுற்றுப்பாதையில் பார்த்தோம்னா இட் இஸ் எ ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். வளையங்கள் வந்து சனி கிரகத்துக்கு இருக்கு. இதனுடைய துணைக்கோள்கள் பார்த்தீங்கன்னா 62 துணைக்கோள்கள் வந்து வச்சிருக்கு. அதே மாதிரி யுரேனஸ், யுரேனஸ் இதுக்கு வந்து இட் இஸ் எ 27 துணைக்கோள்கள் இதுக்கு இருக்கு. அதே மாதிரி நெப்டியூன் அதனுடைய வந்து 14 துணைக்கோள்கள். இதுமாதிரிலாம் ஒவ்வொரு கோளுக்கும் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் சுழன்று கொண்டு தான் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணைக்கோள்களுடைய எண்ணிக்கை, துணைக்கோள்கள். இதில் எர்த்துக்கு 3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம், மார்ஸுக்கு வந்து ப்ரோபோஸ் அண்ட் டிமோஸ், அப்புறம் ஜூபிட்டருக்கு லோ, யூரோப்பான் கனிமேடு அண்ட் கேலிஸ்டோன் சொல்லுவோம். ஸோ இந்த கனிமேடு பார்த்தீங்கன்னா மெர்குரியோட பெரிய சேட்டலைட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், கனிமேடு. ஓகே, அதே மாதிரி சாட்டர்னில் என்செலடஸ் அப்படிங்கிறதுல ஜியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கு. ஸோ ஜியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னா என்ன சார் அப்படின்னா, இந்த வல்கனோஸ், எர்த்துக்வேக் அப்படின்னு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த என்செலடஸ் அப்படிங்கிற துணைக்கோளில் வந்து இருக்கு. அதே மாதிரி யுரேனஸ்க்கும் நிறைய இருக்குங்க. சம் இம்பார்ட்டன்ட் நேம் இருக்கக்கூடிய துணைக்கோள் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து. ஸோ இதுக்கடுத்து அஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னா சிறு கோள்கள், அதாவது மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இடையில சுத்திட்டு இருக்கக்கூடிய எண்ணில் அடங்காத சில சிறு கோள்கள் வந்து சுழல் கொண்டிருக்கின்றன. இந்த சிறு கோள்கள் வந்து பூமியையும் கிராஸ் பண்ணக்கூடியது இருக்கு. இந்த சிறு கோள்கள் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன டாட், அந்த எல்லோ கலர்ல இருக்கிறது எல்லாமே வந்து சிறு கோள்கள் தான். இது மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இடையில இது வந்து ஒரு நிறைய எண்ணிக்கையிலான சிறு கோள்கள் இருக்கு. அப்புறம் இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆஸ்ட்ராய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நியர் எர்த் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்ற விஷயம் இருக்கு. அடுத்த ஸ்லைட். ஸோ நியர் எர்த் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, பூமிக்கு அருகில் வரக்கூடிய ஆஸ்ட்ராய்ட்ஸ், அதாவது அமோர், அப்பல்லோ, அட்டன் அப்படிங்கிற இந்த 3 ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து வரும். இது என்ன பண்ணும்னா, பூமியினுடைய சுற்றுப்பாதை, இந்த சுற்றுவட்ட பாதை, அது வந்து நீள்வட்ட பாதையில் ஆல் பிளானட்ஸ் அண்ட் ரொட்டேட்டிங் ரெவல்யூஷன் எலிப்டிக்கல் ஆர்பிட் அப்படிங்கிற விஷயத்த கெப்லர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய நம்ம பூமி, இந்த அப்பல்லோ, அட்டன், அமோர் அப்படிங்கிற ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து கிராஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி கிராஸ் பண்ணும் பொழுது நம்ம பூமியையும் மோதுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு, சரிங்களா? இந்த மாதிரி விஷயத்த நம்ம இதை பார்க்கலாம். ஓகே, அடுத்து கோமெட்ஸ், வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும். ஸோ வால் நட்சத்திரம் என்ன சார் அப்படின்னா, இது சன்னை மையமாக வச்சுக்கிட்டு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பூமிக்கு பக்கத்தில் அது வரும், அதே மாதிரி சன்னுக்கு பக்கத்துலேயும் அது வந்து வால் மாறும். அதனுடைய வால் வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் பிளஸ் மேக்னெட்டிக், இது ரெண்டு விஷயங்களும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கோமெட்டு இது வந்து நடந்து போயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து
இந்த மாதிரி தான் இது அவனுடைய பாதையில் சுற்றுவட்ட பாதையில் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ தூரத்தில் போகும்போது சாலிடாக மாறிடும், அதே மாதிரி சன்னுக்கு அருகில் வரும்பொழுது அந்த டெயில் ஃபார்ம் ஆகும், அயன் அண்ட் மேக்னெட்டிக் அயன் மேக்னெட்டிக் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஐஸ் பார்ட்டிகல்ஸாக ஃபார்ம் ஆகி அந்த மாதிரி வால் மாதிரி அது வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இது கோமெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மெட்டியோர்ஸ். ஸோ மெட்டியோர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஒரு எரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை நம்ம பகலில் பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது, நைட்டில் இதை நம்ம பார்க்கலாம். ஸோ அங்கிருந்து அப்படியே ஒரு நம்ம வானம் விட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வானது நம்ம பார்க்கலாம். இரவு நேரத்தில் வானத்தை நம்ம வந்து வாட்ச் பண்ண தெரியும். இந்த மெட்டியர்ஸ் ஆனது டே டைம் அண்ட் நைட் டைம் வந்துகிட்டே இருக்குது. இது எங்கே வரும், எங்கே வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை எரியுது அப்படின்னு சொன்னால், நம்ம பூமியில் வந்து வளிமண்டலத்தில் அடுக்குகளாக நம்ம பிரிப்போம். அதாவது அட்மாஸ்பியரில் பூமி வந்து 4-5 அடுக்காக நம்ம பிரிப்போம் அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தை. அது பூமி பக்கத்தில் இருக்கிறோடைய முதல் லேயர் வந்து ட்ரோபோஸ்பியர், 2வது ஸ்ட்ராட்டோஸ்பியர், 3வது அடுக்கு மீசோஸ்பியர், 4வது அடுக்கு அயனோஸ்பியர், அப்புறம் 5வது அடுக்கு வந்து எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு லேயராக நம்ம பிரிக்கலாம். இந்த ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கிற விஷயத்தில் தான் நம்ம ஆல் கிளைமேட்டாலஜிக்கல் அண்ட் வெதர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடக்கும். அதாவது இந்த வானிலை சம்பந்தமா மழை பெய்யறது, இடி இடிக்கிறது, கிளவுட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையும் வந்து நம்ம இந்த ட்ரோபோஸ்பியர்ல தான் இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் நமக்கு இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு ஒரு வரும் இல்லைங்களா, இந்த ஓசோன் மண்டலம் அது வந்து இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல தான் இருக்கு. அந்த லேயர் வந்து ஓசோன் லேயர் வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் வர விடாம இது தடுத்து நிறுத்திடும். அடுத்து மீசோஸ்பியர். இந்த மீசோஸ்பியர்ல தான் இந்த எரி நட்சத்திரமானது உள்ள நுழையும் பொழுது எரிஞ்சு சின்ன சின்ன சிறு சிறு துகள்களை தான் நமக்கே தெரியாம பூமியில வந்தடையும். இது எவ்வளவு வந்தடையுதுன்னா வருஷத்துக்கு 20,000 டன் வருது அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நியூட்ரினோ, நம்ம தேனிக்கு அருகில் இருக்கக்கூடிய நியூட்ரினோ ரிசர்ச் ஸ்டேஷன் வந்து ஃபவுண்ட் பண்ணி நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டியோரைட்ஸ் அப்படின்ற விஷயம் சொல்லலாம். ஸோ மெட்டியோரைட்ஸ் என்ன சார் அப்படின்னா, இந்த மெட்டியோர்ஸ் வானத்தில் எரிஞ்சு சின்ன சின்ன துகள்களை தான் நம்ம கண்ணுக்கே தெரியாது. இந்த மெட்டியோரைட்ஸு பூமியில் வந்து தாக்கக்கூடும். ஸோ கீழே வந்து பூமியில் தாக்கி பல்வேறு வகையான சேதங்களை ஏற்படுத்தக்கூடியதான் வந்து மெட்டியோரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா, பின்னாடி நம்ம ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் பார்ப்போம், அதில் நம்ம மெக்சிகோ வளைகுடா அந்த ரீஜன்ஸில் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு மெட்டியோரைட்ஸ் வந்து தாக்கி பூமியை வந்து சிதைச்சிருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அப்போ வாழ்ந்த டைனோசர்ஸ் எல்லாம் அந்த நிகழ்வுனால தான் இறந்துருக்குது அப்படிங்கிற கருத்தெல்லாம் இருக்குது. நம்ம பின்னாடி விரிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ மெட்டியோரைட்ஸ் பாருங்கள், இது ஒரு சின்ன எவிடன்சஸ் தான் இந்த மாதிரி இருக்கக்கூடியது. இந்த மெட்டாலிக் மெட்டியோரைட்ஸ் அயன் அண்ட் நிக்கல் அப்படிங்கிறது வந்து பூமியில் பட்டதுனால ஏற்பட்ட பள்ளங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து இட் இஸ் மெட்டியோரைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்து ஸோ சன்னுடைய அட்மாஸ்பியர் இப்படி தான் சார் இருக்கும். டெய்லி நான் பார்த்துட்டு இருக்கிற இதில் அட்மாஸ்பியர் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு சாம்பிள் பிக்சர்ஸ் தான். ஸோ அதுக்கடுத்து நம்ம சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பம் அப்படிங்கிறதுல 100% அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த சன் பிளஸ் ஆல் அதர் பிளானட்ஸ் 99.87% வந்து சன்னாகவும், 0.13% தான் ஆல் அதர் பிளானட்ஸ். ஸோ அப்போ நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ சன் வந்து இந்த 99.87% இருக்கிறதுல ஹைட்ரஜன் ஹீலியம் இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் இந்த ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் வந்து கண்டிப்பாக முடிவுக்கு வரும். அப்போ வந்து இருள் சூழ்ந்து பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த மில்கி வே கேலக்சி அப்படின்ற விஷயம் சொன்னோம் இல்லைங்களா, இதுதான் மில்கி வே கேலக்சி. ஸோ இதில் சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரோ மார்க் போட்டு இருக்குங்க. இதில் நம்ம இமேஜின் பண்ணி பாருங்க, நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நான் மோஸ்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் கேட்டேன். இப்போ இதில் நம்ம வந்து இந்த இடத்துல இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி வச்சு நம்ம காமிச்சிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இந்த புள்ளியில் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடியாது. ஏன்னா இட் இஸ் அ மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் கேலக்சிஸ் ப்ரெசென்டட் இன் த யூனிவர்ஸ். சரிங்களா, மில்லியன்ஸ் அப்படிங்கிறது 10 லட்சம். ஸோ 10 லட்சம் × 10 லட்சம் அதை போட்டு பெருக்கணும் எவ்வளோ ஆன்சரோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த சோலார் சிஸ்டம் மில்கி வே கேலக்சி கேலக்சி அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ், இது வந்து கேலக்சி, இது வந்து யூனிவர்ஸுங்க. ஸோ ஹப்பிள் டெலஸ்கோப்பில் வந்து ரீசெண்டாக வந்த ஒரு பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்குள்ள
தான் நாம பேசின விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. இதுக்குள்ள நம்ம இந்த பிளேஸ்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டா நாம கட்டாயம் முடியாது. ஸோ இதுக்கு இடையில தான் நம்ம என்ன பண்றோம், நான் பெரியாள், நீ பெரியாள், அந்த நாட்டுக்காரன், இந்த நாட்டுக்காரன், அவன் இவன் சொல்லிட்டு எவ்வளவு கருத்துக்கள் பண்ணி நம்ம நம்மள நாம்பே மனிதர்கள் அந்த மனிதத்தன்மை இல்லாம நம்ம நடந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்ற விஷயத்த இங்க நான் சொல்றேன் பிளீஸ். ஓகே, ஸோ இப்ப பூமி வந்து சுழன்றுகிட்டு இருக்கு. நம்ம பூமத்திய ரேகை பகுதியில் இருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மணிக்கு வந்து 1670 கிலோமீட்டர் பெர் அவர் அந்த ஸ்பீடில் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி போக 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 அதனுடைய டிசன்ஸ் சுற்றக்கூடிய சுழல் வந்து மாறும் அப்படிதான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சாரி, ஸோ இதில் எவ்வளோ வருஷத்துக்கு நம்ம சுற்றிக்கிட்டே இருக்க போகிறோம், நம்மளுடைய ஆயுள் ஜஸ்ட் நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு இது ஜஸ்ட் ஒரு 20 வயசு பையனுக்கு போட்ட ஒரு ஸ்லைடு, ஒரு 75 வயசு அவர் இருப்பார் அப்படின்னு சொன்னால் இன்னொரு 50 வருஷம் 55 வருஷம் தான், அப்போ எவ்வளோ நாள்கள் இந்த பூமியில் நம்ம வந்து இருப்போம் அப்படிங்கிற விஷயத்துக்காக. ஸோ அந்த பூமியில் இருக்கக்கூடிய காலம் வரை நம்ம ஒரு நல்ல மனிதராக மாநிலராக வாழ்றதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சபையில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அடுத்தது ஏர்த் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்ற விஷயத்த நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ எர்த்துடைய ஏஜ், நமக்குலாம் ஏஜ் இருக்க மாதிரி எர்த்துக்கும் ஒரு ஏஜ் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 4.6 பில்லியன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாக்டாக சொன்னால் 4.567 பில்லியன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பில்லியன் அப்படின்னா 1000 மில்லியன் = 1 பில்லியன், 1000 மில்லியன் = 1 பில்லியன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த எர்த்துக்கு வந்து 4.6 பில்லியன் இயர்ஸ் வெரி ஓல்டேஜான்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி உன்னுடைய சைஸ் ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸில் பல்ஜராகவும் போலார் ரீஜன்ஸில் வந்து ஃப்ளாட்டராகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் பூமி 23 டிகிரி ஆக்சுவலில் சாஞ்சு ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. அதனால் சுற்றுறதுனால பூமி தன்னைத்தானே சுற்றிட்டு சூரியனையும் சுற்றி வரது, தன்னைத்தானே சுற்றுறதுனால தான் இரவு பகல் அப்படிங்கிற விஷயம் ஏற்படுது. சூரியனை வந்து சுற்றிட்டு வரதுனால தான் நம்ம பருவ காலங்கள் சீசன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஓகே, அப்புறம் ஒரு நிமிஷம், ஸோ லைஃப் அப்பியர் இந்த 3.8 பில்லியன் இயர்ஸ் எகோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உயிரினங்கள் பூமியானது என்னாச்சுன்னா ஆரம்ப கட்டத்தில், ஏன்னா பூமியானது சன்னில் இருந்து தான், சன் இஸ் த பேரண்ட் பாடின்னு சொல்லியிருக்கோம், சன்னில் இருந்து தான் அது வந்திருக்கு. அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் நெருப்பு வளையமாக தான் அது இருந்திருக்கு. ஸோ நெருப்பு வளையமாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது இந்த இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எவ்வளோ சார் அப்படின்னா அடிச்சிருக்கு நம்ம பூமியானது, அடுத்து சொல்லிக்கோங்க இந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிக்கலாம். இந்த ஒவ்வொரு காலகட்டத்தையும் நம்ம பிரிக்க முடியும். அதாவது வெரி ஓல்டு ஸ்டேஜ், ஆரம்ப காலகட்டத்தை நம்ம என்ன சொல்றோம்னா ஹெட்டன் ஆர்கியன் அண்ட் புரோட்டோசாய்க் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல், ஜியாலஜி டெர்மாலஜி, ஹெட்டன் ஆர்கியன் அண்ட் புரோட்டோசாய்க் ஏஜஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம பூமியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல 4 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று வந்து இயான்ஸ், எராஸ் அண்ட் பீரியட்ஸ் அண்ட் எபோக் அப்படின்னு சொல்ற 4 விஷயம். ஸோ இயான்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு கிளைகள் மாதிரி, மரத்திலிருந்து ரெண்டு கிளை பிரான்சஸ் மாதிரி, இயான்ஸ்ங்கிறது தட் இஸ் அ பழங்கால பிரிவுகள் வந்து தட் இஸ் அ புரோட்டோசாய்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்னொன்று அனைத்து வந்து புனரோசாய்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புரோட்டோசாய்க்ங்கிறது தட் இஸ் அ ஹெட் அண்ட் ஆர்கியன், புனரோசாய்க்ங்கிறது தான் இந்த ரீசன்ட் பீரியட், அதாவது ரெப்டைல்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்கு, இன்வெர்டிபிரேட்ஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கு, ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இனிஷியலா எர்த் டேக்ஸ் ஃபார் 10 மில்லியன் இயர்ஸ் டு கூல், அதாவது 10 மில்லியன் இயர்ஸ் அதாவது கூல் ஆகிறதுக்கு எர்த் வந்து எவ்வளோ காலம் எடுத்துருச்சு அப்படின்னா இட்ஸ் 10 மில்லியன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அப்போ அவ்வளோ காலம் வரைக்கும் அது வெரி வெரி ஹாட்டாக தான் இருந்திருக்க முடியும். ஓகே, அந்த டைமிங்கில் தெர் இஸ் லிவிங் திங்ஸ் எதுவுமே இருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் பாருங்க, ஸோ இட் இஸ் 3 பில்லியன் இயர்ஸ் எகோ த பேண்டர்ட் அயன் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. பேண்டர்ட் அயன், இப்போ தான் நம்ம வந்து கொங்கு நாட்டுக்கும் பிளஸ் நம்ம டைட்டிலோட லைட்டை ஒரு பாயிண்ட் டச் ஆகுங்க. ஸோ 3 பில்லியன் இயர்ஸ், கிட்டத்தட்ட 3000 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால இந்த பேண்டர்ட் அயன் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி நடந்திருக்கு. அப்போ எவ்வளோ கால வருஷங்கள், நம்ம இன்னைக்கு மரம் வச்சா நாளைக்கு செடி மரம் வச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். இப்போ 3000 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னால
உருவான இரும்பை தான் வெட்டி எடுத்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்து இங்க நான் பதிவு செய்யறேன் சார். அதே மாதிரி அப்புறம் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நோ லைஃப் பாசிபிள் டு ஏர்த் இன் த இனிஷியல் ஸ்டேஜ். அப்புறம் மறுபடியும் மறுபடியும் என்ன ஆகுது, இட்ஸ் 3.8 பில்லியன் இயர்ஸ் இகோ. ஸோ 3.8 பில்லியன் இயர்ஸ் இகோவுக்கு அப்புறம் எத்தில் வந்து சிங்கிள் செல்ஸ், ஒரு செல் உயிரிகள், புரோட்டோசோவா, ப்ரோகாரியோட்ஸ், யூகாரியோட்ஸ் அப்படிங்கிற இந்த சைனோ பாக்டீரியா அப்படிங்கிற உயிரினங்கள்லாம் வந்து உருவாகுது சார். ஒரு சில சிங்கிள் செல்ஸ் தான் அது வந்து உருவாயிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4600 மில்லியன் இயர்ஸ் இதுவோக்கு, நம்ம ஏற்கனவே ஏஜ் சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜிலிருந்து 3.8 பில்லியன் இயர்ஸ் இதுவோக்கு இந்த நிகழ்வு நடந்துட்டு. ஸோ அதுக்கடுத்து இட் இஸ் அ பாலியோசாயிக், அப்போ வந்து ஏஜ் ஆஃப் இன்வெர்டிபிரேட் அப்படின்ற விஷயம் சொல்லணும். ஸோ ஏஜ் ஆஃப் இன்வெர்டிபிரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன சார் அப்படின்னா, முடிகள் வந்து இல்லாத உயிரினங்கள் அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகுதுங்க, அதான் ஏஜ் ஆஃப் இன்வெர்டிபிரேட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இட் இஸ் அந்த பாலியோசாயிக்ங்கிறது இட் இஸ் எரா, அந்த எரா அந்த யுகத்தில் வந்து இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து இட் இஸ் இந்த கேம்பிரியன், ஓடோஷியன், சிலுரியன் அண்ட் டிவோனியன் கார்போனிபரஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் ஒவ்வொரு சப் கிளாசிஃபிகேஷன்ஸில் ஒவ்வொரு உயிரினங்கள் ஒவ்வொரு சிறப்பு ஜியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃப்ளோரான் பண்ணாவில் ஃப்ளோரைஸ் ஆகுதுங்க. ஸோ அப்போ இந்த கேம்பிரியன் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ சூப்பர் கான்டினென்ட் நியர் த ஈக்வாட்டர் ஐலாண்ட் ஆர் கண்டினியூஸ் டு மூவ் டுவர்ட்ஸ் நார்த் அமெரிக்கா, அந்த மாதிரி நடக்குதுங்க. அதே மாதிரி ஓடோஷியன்ஸில் அந்த பீரியடில் என்ன நடக்குது அப்படின்னா இட் இஸ் அ முதுகெலும்பு இருக்கக்கூடிய போன்ஸ் அப்பியர் ஆகுதுங்க. ஸோ இட் இஸ் த ஃபர்ஸ்ட் அனிமல்ஸ் வித் போன்ஸ் அப்பியர் அந்த ஓடோஷியன் பீரியடில் நடக்குதுங்க. ஸோ அதுக்கடுத்து அப்படின்னா சிலூரியனில் இட் இஸ் அ எக்ஸ்டென்சிவ் எரோஷன், பூமியில் வந்து பூமி மாறி இருக்கக்கூடிய ஒரு லேண்ட் மாஸ் தான். ஸோ இந்த டைமிங்கில் வந்து பூமியானது நம்ம 7 கான்டினென்ட் இருக்கக்கூடிய நிலப்பகுதியானது அப்போல்லாம் ஆரம்பிக்கவே இல்லை. இந்த மாதிரி பின்னாடி நான் வந்து அடுத்த ஸ்லைடில் தான் அதனுடைய கண்டினியூஷன் தொடர்ந்து வரும். ஸோ அப்போ எக்ஸ்டென்சிவ் எரோஷன், அப்போ இருந்த நிலப்பகுதியில் எக்ஸ்டென்சிவ் எரோஷன் நடக்குதுங்க. ஸோ எரோஷன்னா நம்ம வந்து ஆறுகளாலோ அல்லது பனி ஆறுகளினாலோ உருவாகக்கூடிய கால மாற்றத்தினால, காலநிலை மாற்றத்தினால அரிப்பு ஏற்பட்டு அதனால் வரக்கூடியது அந்த எக்ஸ்டென்சிவ் எரோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கடுத்து இந்த கார்போனிஃபரஸ் அப்படிங்கிற பீரியடு, இந்த கார்போனிஃபரஸ் பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாம்பி லேண்ட்ஸ் அதாவது மரங்கள் அதிகமான அளவுக்கு பூமியில் வந்து டெவலப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு சரிங்களா. ஸோ அந்த மரங்கள் வந்து எதுக்கு அடித்தளமாக இருக்குன்னா, இப்போ நம்ம வந்து பெட்ரோலியமும் நிலக்கரியும் வெட்டி எடுத்துகிட்டு இருக்கிறீங்களா, அதுக்கு வந்து ஒரு பேஸ் பாயிண்டாக இருக்கு. ஸோ எப்படி சார் அப்படின்னா அந்த கார்போனிஃபரஸ் பீரியடில் ஸோ எத்துக்காக்க வருது இல்லைங்களா. ஸோ கான்டினென்டல் ட்ரிப்பில் கண்டங்கள் நகரும் பொழுதோ அல்லது அந்த மாதிரி பெரிய பேரழிவு வந்து அதுக்கு பூமிக்குள்ளே புதையும் பொழுது என்னாகும், வெப்பத்தாலையும் அழுத்தத்தாலையும் அந்த மரங்கள் வந்து இன்னைக்கு நிலக்கரியாகவும் பெட்ரோலியமாகவும் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இட் இஸ் கார்போனிஃபரஸ். ஓகே, ஸோ த கிரேட் சாம்ஸ் டெவலப் த ஃபியூச்சர் கோல் டெபாசிட்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி ரெப்டைல்ஸ் டெவலப் ஃப்ரம் ஆம்பிபியன்ஸ். இந்த டைமிங்ல ரெப்டைல்ஸ், ஸோ ஆம்பிபியன்ஸ்ங்கிறது இரு வாழ்வுகள். அப்போ இந்த பீரியட்ல தண்ணீரில் வாழ்ந்துட்டு ஒரு சில ஏரியஸ் எல்லாம் தண்ணீர் தான் ஃபர்ஸ்ட் டெவலப் ஆயிருக்கும், அப்புறம் மறுபடியும் தரையில் டெவலப் ஆகிட்டு இருக்கும், அப்புறம் முதுகெலும்பு இல்லாத அப்புறம் மறுபடியும் முதுகெலும்போட டெவலப் ஆகிட்டு இருக்கும், அப்புறம் நிலத்தில் வந்து வாழக்கூடிய நிலத்திலையும் தண்ணீர்லையும் இரண்டு பகுதியிலையும் வாழக்கூடியதாக இருக்கும் ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து அதுக்கடுத்து இந்த பெர்மியன் அப்படிங்கிற பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போகும் பெர்மியன் சார் ஒரு நிமிஷம். ஸோ இதுதான் வந்து லேட் புரோட்டோசாயிக் அப்படிங்கிற பீரியட்ல பாத்தீங்கன்னா இது என்னென்ன ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியுதா சார்? இந்த ஸ்லைடில் வந்து ஏதாவது உங்களுக்கு சொல்ல முடியுதா? இந்த டைமிங்ல இந்த பீரியட்ல லேட் புரோட்டோசாயிக் ஏஜஸ்ல பாத்தீங்கன்னா எர்த் இப்படிதான் இருந்திருக்கு. எர்த் ஆனது சின்ன சின்ன லேண்ட் மாஸ் ஆகும், ஃபுல்லா தண்ணியில வாட்டர்ல மூழ்கி இருக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு தான் இது இருக்கு. அடுத்த சிலை போங்க. இதுக்கடுத்து பெர்மியன் பீரியட் அப்படின்னு சொல்றேன், பின்னாடி நான் பார்க்க போறேன். இந்த பெர்மியன் பீரியட்ல தான் ஆல் லேண்ட் மாசஸ், இப்ப இருக்கக்கூடிய 7 கான்டினென்ட்டும் ஒரே லேண்ட் மாஸா இருக்கு, அது வந்து பாஞ்சியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆல் லேண்ட் மாஸ், ஆல் 7 கான்டினென்ட் சிங்கிள் லேண்ட் மாஸ் கால் ஃபார் பாஞ்சியா. இந்த பாஞ்சியா என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த பீரியட்ல
ட்ரையாசிக் அப்படிங்கிற ஜியாலஜிக்கல் டைம் பீரியட்ல உடைய ஆரம்பிக்குது. அப்ப அவர் ரெண்டா உடஞ்சு மேல வந்து லாரேஷியா, கீழே வந்து கோண்ட்வானா அப்படின்னு உடையது. ஸோ இந்த லாரேஷியா ஆர் ஆங்காரா, கீழே வந்து கோண்ட்வானா. இந்த கோண்ட்வானாங்கிறது எதுனா சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா அண்ட் அண்டார்டிகா எல்லாம் வந்து கோண்ட்வானா பகுதியில். ஸோ இந்த பகுதி எல்லாமே கோண்ட்வானா பகுதின்னு தான் நம்ம சொல்லுவோம் சார். மேலே வந்து இட் இஸ் அ லாரேஷியா ஆர் ஆங்காரா அப்படின்னு சொல்லுவோம். அது நார்த் அமெரிக்கா, யூரோப் அண்ட் ரஷ்யா அந்த பகுதியெல்லாம் இருக்கக்கூடியது தான் நம்ம இடத்துல இருக்கக்கூடியது லாரேஷியா அண்ட் கோண்ட்வானா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ மேலே போங்க, மேல 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 அடுத்த இந்த பெர்மின் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்களா, இட் இஸ் எ பாஞ்சியா பாம்ஸ் அண்ட் அப்லேச்சியன் ரைசஸ். ஸோ அப்லேச்சியன் அப்படிங்கிறது வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மவுண்டன், அது கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மவுண்டன். மேற்கு பகுதியில் ராக்கி மவுண்டன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சவுத் அமெரிக்காவில் வந்து ஆண்டிஸ் மவுண்டன் சொல்லி இருக்கு இந்த டைமிங்ல. ஸோ பெர்மியன் பீரியட்ல அப்லேசியன் மவுண்டன்ஸ் வந்து ரைஸ் ஆகுங்க. கீழே லைஃப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் எஸ் ஸ்பீசிஸ் பிகம் எக்ஸ்டன் இன்க்ளூடிங் ட்ரைலோபைட்ஸ், பிளாஸ்டோபைட்ஸ், ஃபிஷ் ஆம்பிபியன்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹெவி வல்கானிசம் இன் சைபீரியா. ஸோ சைபீரியாவில் ஏற்பட்ட ஹெவி வல்கானிக் ஆக்டிவிட்டீஸ்னால அப்போ இருந்த 90% வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிரினங்கள் அனைத்தும் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஏன்னா இப்போ திடீர்னு வல்கானிக் எரப்ஷன்ஸ் வருது அப்படின்னா அது எந்த இடத்துலேருந்து மூவ் ஆகவே முடியாது. அப்போ அந்த மாதிரி 90% உயிரினங்கள் வந்து அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த 10% இருக்கக்கூடிய உயிரினங்கள் இருந்து தான் இப்போ நம்ம மனிதன் வரைக்கும் வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மறுபடியும் கிரிட்டாசியஸ் பீரியடில் ஒரு 20% பாருங்க. இந்த ஜுராசிக் ட்ரையாசிக் பீரியடில் இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைனோசர்ஸ் அப்போதான் அப்பியரன்ஸ் ஆகும். அப்பியர் டைனோசர்ஸ் மாதிரி ஒரு விலங்கினங்கள் அப்போதான் அப்பியர் ஆகுது ட்ரையாசிக். அதுக்கடுத்து ஜுராசிக் பீரியடில் ஃப்ளோரிசஸ் டைனோசர்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாக நல்லா ஃப்ளோரிசாகி டெவலப் ஆகி வருதுங்க. அதுக்கப்புறம் கிரிட்டாசியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அ மாஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் அக்கர்ட் எண்ட் ஆஃப் த பீரியட் காஸ்ட் பை த மெட்டியோரைட் இம்பாக்ட். நான் மெட்டியோரைட் சொல்லும் போது நான் சொன்னேன். ஸோ இந்த மெட்டியோரைட் இந்த டைமிங்கில் வந்து கிரிட்டாசியஸ் பீரியடில் தான் மெட்டியோரைட் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் வந்து 144 மில்லியன்ஸ் இயர்ஸ் எகோவுக்கு முன்னால் இந்த டைனோசர்ஸ் வந்து மெட்டியோரைட் வந்து பூமியை தாக்குனதுனால அழிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு. ஸோ அந்த டைமிங்கில் அதுக்கடுத்து இந்த பாலியோசின் எப்போக் அப்படிங்கிற விஷயம் சொல்லுவோம். அதுக்கடுத்து ஸ்மால் சப்டிஷன்ஸ், ஸ்மால் சின்ன சின்ன விஷயங்கள் அது நடந்தது அது எப்போக் அப்படிங்கிற விஷயம் சொல்லுவோம். பாலியோசின், இயோசின், மியோசின் அண்ட் பிளியோசின், பிளிஸ்டோசின், ஹோலோசின் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். இதில் இயோசின்ஸ்ல வந்து சீ லெவல் ரைசஸ், டெபாசிட்ஸ் ஆஃப் மரைன் செடிமெண்ட்ஸ், லைம்ஸ்டோன். ஸோ இப்போ லைம்ஸ்டோன்ற ஒரு விஷயம், இதுவும் நம்ம கொங்கு நாட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான தாது. அப்போ அந்த லைம்ஸ்டோன் எப்போ ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இட் இஸ் எ இயோசின் பீரியடில் 54 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாலேயே அது ஃபார்ம் ஆயிருக்கு. அதை தான் நம்ம வந்து இப்போ வெட்டி எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கோம். பல்வேறு விதமான உயிரங்களுக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து இட் இஸ் ஒலிகோசின் அப்படிங்கிற பீரியடில் எப்போக்கில் அப்ளேச்சியன்ஸ் அப்லிஃப்ட் எரோசின் இன்க்ரீசஸ். முன்னாடி கீழே நம்ம பார்த்தோம் அப்ளேச்சியன்ஸ் ரைசஸ் வரும். இந்த அப்ளேச்சியன் மவுண்டன் வந்து எரோஷன் ஆகுதுங்க. ஸோ அப்போ ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் டெவலப் ஆகி நின்றுச்சு, அதுக்கப்புறம் எரோசின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ உயர்ந்த மலைப்பகுதியானது எரோஷன். இந்த எரோஷன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு பின்னாடி நம்ம டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம். ஏன்னா ஒரு பாறை இருக்குது அப்படின்னா எரோஷன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அதை பல்வேறு வகையான பயன்பாடுகளுக்கு பயன்படுத்த முடியும், பயன்படுத்துகிறோம், சிதைவடையுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, தென் அதுக்கடுத்து பிளிஸ்டோசின். இந்த மியோசின் பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா ஹார்சஸ், மாஸ்டோடான்ஸ், மம்மூத் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. இந்த ஒலிகோசின்ஸில் லைஃப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் த ஏப்ஸ் அப்பியர், த கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அண்ட் ஏப்ஸ் வந்து அப்பியர். நம்ம குரங்குகள் வந்து மனித குரங்குகள் அல்லது மனித குரங்குகள் வந்து அந்த டைமிங்லேயே வந்து ஆர்ஜின் ஆகுது, உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இட் இஸ் ஒலிகோசின் பீரியடில். அதுக்கடுத்து பிளிஸ்டோசின் பீரியடில் தான் மாடர்ன் ஹியூமன் டெவலப். ஸோ கிட்டத்தட்ட மாடர்ன் ஹியூமன் டெவலப்மெண்ட்னா 1.8 மில்லியன் இயர்ஸ் எகோவுக்கு முன்னால் அந்த குரங்கிலிருந்து வழி வழியாக அந்த மாடர்ன் ஹியூமன்ஸ் வந்து டெவலப் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ த ஹோலோசின்ஸ் தான் த ஹியூமன் கல்ச்சர் ஃப்ளோரிசஸ், அதாவது ஜீனோசாய் பீரியடில். இட் இஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 0.01, கிட்டத்தட்ட 100,000 வருஷம் அதுக்கு முன்னால் தான் இப்போ வந்து நம்ம உடைய மனிதர்கள் வந்து டெவலப் ஆகி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல், எப்படி வந்து பூமி ஆர்ஜினாச்சு,
அந்த ஒவ்வொரு விலங்கினங்களும் உயிரினங்களும் எப்படியெல்லாம் டெவலப் ஆச்சு, மறுபடியும் என்னென்ன பேரழிவை சந்திச்சது, இப்போ மனிதர்களாக நாம் வந்து இந்த பூமியில் வந்து ஃப்ளோரிஸ் ஏஜ் ஆஃப் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோம், எதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. பட் எவ்வளோ நாள் பூமி வந்து இப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியாது, அதெல்லாம் நம்ம காலத்தின் அதுக்கப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கீழே ஒரு சில ஸ்லைட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருங்க, இதில் பாருங்கள். ஸோ இந்த பேஞ்சியா அப்படிங்கிற விஷயம், லாரேஷியா அண்ட் கோண்ட்வானா அந்த ட்ரியாசிக் பீரியடில் உடஞ்சிருக்கும் அப்படிங்கிறது கிளியராக பார்க்கலாம். அதுக்கடுத்து ஜுராசிக்ஸில் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி கிரிட்டியாசியஸ் பீரியடில் டுவர்ட்ஸ் மூவ் ஆயிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 65 மில்லியன் இயர்ஸ் அளவுக்கு கிளியாக அந்த பிக்சர்ஸ் தெளிவாக இருக்குங்க. அப்புறம் ப்ரெசென்ட் டே எப்படி இருக்கும், இந்த இப்போ இருக்கக்கூடிய கான்டினென்ட்ஸ் ஒவ்வொரு கான்டினென்ட். ஸோ நம்ம ஒரு சின்ன எர்த்குவேக்கு வந்தது, ஒரு பெரிய சுனாமி வந்தது தமிழகத்தில், எவ்வளோ மக்களை நம்ம வந்து அதுக்கு பலியாக கொடுக்க நேரிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்பொழுது ஒரு கான்டினென்ட்டு உடஞ்சு பல கிலோமீட்டர் தூரம் ட்ராவல் பண்ணது, உள்ளுக்குள்ள ஒரு வந்து ஒரு பெரிய சமுத்திரம், அட்லாண்டிக் மகா சமுத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அந்த அளவுக்கு உருவாகுது அப்படின்னா எவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி உள்ளே வந்திருக்கும், எத்தனை முறை வந்து பூமி குலுங்கிருக்கும். ஸோ அப்போ அதில் இருந்த உயிரினங்கள்லாம் எவ்வளோ பேரழிவு வந்து சந்திச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டு, இதான் வந்து நம்ம ப்ரெசன்ட் பொசிஷன்ஸில் நம்ம இருந்துகிட்ருக்குறோம். ஓகே, அடுத்த ஸோ இந்த பூமி வந்து இந்த கான்டினென்ட்ஸ், இந்த 7 கான்டினென்ட்டாக உருவாகிறதுக்கு ஒரே லேண்ட் மாஸாக இருந்ததுக்கு என்ன எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இட் இஸ் அ ஜியாலஜிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ஜியாலஜிக்கல் எவிடன்ஸ் நான் ஒரே லேண்ட் மாஸாக இருந்தது அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மவுண்டைன்ஸ் பார்க்கலாங்க. இந்த ஆப்பிரிக்காவுடைய டிஸ்டன்ட் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய அட்லஸ் மவுண்டைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த சைடில் நார்த் அமெரிக்காவில் அப்ளேஷன் மவுண்டனாக இருக்கு. ஸோ இந்த கான்டினென்ட் அதில் இந்த ராக்கில் இருக்கக்கூடிய ஃபாசில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக தான் இருக்குது. இப்போ ஒரு குச்சியை ரெண்டாக உடைச்சோம்னா அதில் ரெண்டு பாட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த சைடில் இருக்கக்கூடிய ராக், ஜியாலஜிக்கல் ராக்கில் வந்து சாம்பிள்ஸ் அதே மாதிரி ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி கிரீன்லாண்ட் அண்ட் நார்வே, அந்த கிரேட் பிரிட்டன் இருக்கக்கூடிய அந்த ராக்ஸ் வந்து ஒரே சேம் கேட்டகரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும்போது சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ராக் சாம்பிள்ஸ் வந்து ஒரே மாதிரியாக இருக்குது. இருக்கிறதுனால பூமி வந்து இந்த கான்டினென்ட்ஸ் எல்லாமே ஒரே லேண்ட் மாஸாக இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் வைக்கிறோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ராக் சாம்பிள்ஸ் மட்டும் இல்லை, உயிரினங்கள் தாவரங்களுடைய பரவல்கள், உயிரினங்கள் மற்றும் தாவரங்களுடைய பரவல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு நிலப்பகுதியிலையும் இந்த சொல்லக்கூடிய இந்த ஃபாசில்ஸ் ரிமைன்ஸ் ஆர் த சைனோகாந்தஸ், அதே மாதிரி மீசோசரஸ், இதில் வந்து கிளாசோப்டர்ஸ், அப்புறம் இந்த லிப்டோசரஸ் இந்த மாதிரி உயிரினங்கள் வந்து எல்லா நிலப்பகுதியிலுமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த எல்லோ கலர், ரெட் கலர், கிரீன் கலர், அது வந்து ப்ளூ கலர்ஸ் எல்லாம் இந்த நிலப்பகுதியிலாம் இருந்திருக்கு. ஸோ இப்போ சவுத் அமெரிக்காவிலும் சவுத் ஆப்பிரிக்காவிலையும் இந்த ஃபாசில்ஸ் வந்து பார்க்கும் பொழுது லேண்ட் மாசஸ் ஒரே நிலப்பகுதியாக இருந்திருக்க கூடும் அப்படிங்கிற கருத்தை வந்து இங்க சொல்றாங்க இந்த விஷயங்கள். ஓகே, ஸோ ஸோ சின்ன மூவி இருக்கு, அதை நம்ம பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் எத்தனுடைய இது இருக்கும். இதை அப்படியே மினிமைஸ் பண்ணிடுங்க, ஜஸ்ட் இதை பாருங்க சார், பூமி இது சின்ன ஒரு கிராஃபிக்ஸ் வீடியோ போடுறோம். நம்ம மூணு பகுதியாக பிரிக்கலாம், நம்ம இன்டீரியர் ஆஃப் எர்த்தில் வந்து மேண்டில்,
அண்ட் கிரஸ்ட் ஃபர்ஸ்ட் லேயர் டாப் லேயர் அந்த கிரஸ்ட் மேண்டில் அண்ட் கோர் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஸோ இந்த இதில் இந்த கிரஸ்ட் வந்து பாருங்கள் இப்போ ஜஸ்ட் அப்படி வெளியில் வருங்க, இட்ஸ் எ டாப் போர்ஷன்ஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு உள்ள இருக்கக்கூடியது மேண்டில். இந்த பகுதி இந்த கிரஸ்டானது பார்த்தீங்கன்னா நியூயர் செடிமெண்ட் ஃபர்ஸ்ட் மேலே டாப் லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 8 kilometers திக்னஸில் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8 kilometers to 43 kilometers அப்பர் கிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சியால் அப்படின்ற ஒரு கனிமம் இருக்கு, அதாவது சிலிக்கன் அண்ட் அலுமினியம், இதுதான் சியால் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னர் கிரஸ்டில் பார்த்தீங்கன்னா சிமா அப்படின்னு சொல்லுவோம், சிலிக்கன் அண்ட் மெக்னீஷியம் இது வந்து கலந்துருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேண்டில், இந்த மேண்டில் வந்து ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். ஸோ அப்பர் மேண்டில் அண்ட் இன்னர் மேண்டில் அப்படிங்கிற விஷயம். இந்த அப்பர் மேண்டில், அப்பர் மேண்டில் பார்த்தோம்னா 100 kilometers to 1700 kilometers வரைக்கும் பரவி இருக்கும். 1700 kilometers to 2900 kilometers வரைக்கும் கூடியது இன்னர் மேண்டில். ஸோ அப்போ டோட்டலாக கிரஸ்டில் இருந்து பார்த்தீங்கன்னா மேண்டில் வரைக்கும் 2900 kilometers வரைக்கும் பரவி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய எர்த்து இந்த பிக்சர்ஸில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதில் பாருங்கள் அந்த ரெட் கலரில் வந்து ஒவ்வொரு காண்டினென்ட்டும் அந்த பிளேட்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஃபார்ம் ஆகுது. ஸோ இனிஷியலாக எர்த் இன்டீரியருக்குள்ளே இருக்கிறதுனால இந்த ஃபோர்ஸ், அதாவது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிற விஷயம், எப்படி நம்ம தண்ணியை கொதிக்க வச்சோம்னா பக்கத்தில் ஒரு ரவுண்ட் மாதிரி அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது இந்த இதில் இப்போ பிக்சர் ரொம்ப ஒயிட்டாக இருக்கிறதுனால தெரியறதில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ சைக்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுனால கான்டினென்ட் வந்து இந்த சைடில் இருக்குது இந்த பக்கம் மூவ் ஆகும், இந்த சைடில் இருக்குது இந்த சைடு மூவ் ஆகும், அதாவது டைவர்ஜென்ட் பவுண்டரி அப்படின்ற விஷயம் சொல்லும். ஸோ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஏரோமார்ஸ் வந்து இந்த சைடு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்டினென்ட் வந்து இந்த சைடில் மூவ் ஆகும், அதான் வந்து டைவர்ஜென்ட் பவுண்டரி அப்படின்னு சொல்லும். ஸோ ஒரே லேண்ட்மார்க்ஸாக இருந்தது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மேக்மானால் அது தனியாக பிரிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லலாம், இதுதான் டைவர்ஜென்ட் பவுண்டரி அப்படின்னு சொல்லும். ஸோ அடுத்து இன்னொரு விஷயம்னா கன்வர்ஜென்ட் பவுண்டரி அப்படின்னு சொல்லும். ஸோ இதான் ஏரோமார்க் நடுக்கடல்ல இந்த மாதிரி வல்கனோ உள்ளே வருது, உள்ளேருந்து வெளியில் வருது அப்படின்னா அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் பாருங்க அந்த சைடில் மூவ் ஆகுது, இது இந்த சைட்ஸ் மூவ் ஆகும். ஸோ மேக்மாவானது வருது அந்த சைட்லையும் இந்த சைட்லையும் மூவ் ஆகும். ஸோ இதை வந்து மேக்மாவுடைய ஃப்ளோஸ் நம்ம பார்க்க முடியும். இந்த மேக்மா தான் இட் இஸ் அ பேஸ் பாயிண்ட் ஃபார் ஆல் மெட்டீரியல்ஸ், அதை பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து நடுக்கடலில் நடக்கூடிய ஒரு விஷயங்கள், மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இனிசியில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எர்த்தில் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. பூமியில் வந்து 7 major plates இருக்குங்க, அதாவது நார்த் அமெரிக்கன் பிளேட்டு, சவுத் அமெரிக்கன் பிளேட்டு, ஆப்பிரிக்கன் பிளேட்டு, அப்புறம் யூரோப் அண்ட் ரஷ்யன் பிளேட்டு, இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் அண்ட் பசிபிக் பிளேட்டு, அப்புறம் அண்டார்டிக் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு 7 major plates இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இது வந்து கன்வர்ஜன் பவுண்டரி, எப்படி வந்து ஒரு கடலும் கான்டினென்ட்டும் ரெண்டும் ஒன்றா இணைஞ்சிச்சு அப்படின்னா, இப்போ நம்ம இந்தோனேஷியாவில் வந்து அந்த மாதிரி தான், இப்போ இந்தோனேஷியன் பிளேட்டும் பசிபிக் பிளேட்டும் உள்ளுக்குள்ளே இவ்வளோ ஒன்றா சேர்ந்துருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்பொழுது கன்வர்ஜென்ட் அந்த பாருங்கள். ஸோ கடல் பகுதியில் இருக்கக்கூடிய பிளேட் வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கும், டென்சிட்டி அதிகமாக இருக்கும், அதனால உள்ளுக்குள்ளே தான் அது இறங்கும். இந்த சைடில் இருக்கக்கூடியது கான்டினென்ட்டு, கான்டினென்ட் வந்து மேலே மூவ் ஆகுது, அதில் தெரியும் பாருங்கள். ஸோ இந்த பெரிய பிளவுகள் இருந்து உள்ள கன்வர்ஜன்ஸ் சப்டெக்ஷன் ஜோன் அப்படின்ற விஷயம் சொல்லுவோம். சப்டெக்ஷன்னா ஒரு தாழ்வான நிலப்பகுதி அது உருவாகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வல்கனோஸ் வந்து கடலில் வந்து மிக்சிங் ஆகுது அப்படிங்கிறது, மிக்சிங் ஆகி நிலப்பகுதியை வந்து உருவாகுது. ஸோ இது ஆரம்ப கட்டத்தில் முன்னாடி நம்ம சொன்னோம் 90% ஆஃப் லிவிங் திங்ஸ் வந்து எக்ஸிஸ்ட்
எக்ஸிஸ்டிங் எக்ஸ்டிங்க் ஆயிருக்கும் அப்படிங்கற விஷயம் நாம பார்த்தோம். சோ இந்த மாதிரி வரும்பொழுது பூமியில எந்த ஒரு உயிரினமும் வாழ்ந்திருக்க வாய்ப்புகள் குறைவு அந்த காலகட்டத்தில். சோ ஆரம்ப ஸ்டேஜ்ல எர்த் வந்து இப்படிதான் சார் இருந்திருக்கு. சோ நமக்கு நம்ம இன்னைக்கு வந்து நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம நல்ல சேஃபான பிளேஸ்ல ஒரு மாடி வீட்டுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் நம்ம கீழே உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா நெருப்பு குழம்பு மேக்மா அப்படின்னு சொல்லுவோம், பின்னாடி நம்ம டீட்டெயிலா சொல்றேன், அது வந்து கீழே இருந்துகிட்டுதான் இருக்கு. அதுக்கு மேலதான் நம்ம உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ மேக்ஸிமம் ஸ்பீடிங் சார். ஸோ மினரல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சார். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் சோலார் சிஸ்டம்னா என்ன, பூமினா என்ன, பூமியினுடைய வயசு என்ன, எப்படிலாம் ஃபார்ம் ஆயிருக்கு, எப்படிலாம் செவன் கான்டினென்ட்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தரவாக கிளியராக நம்ம தெரிஞ்சிட்டோம். ஸோ இனிமேல் அந்த மினரல்ஸ் எப்படி இருக்கு, எப்படிலாம் ஃபார்ம் ஆயிருக்கு, இதனோட டைப்ஸ் என்னென்ன வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்போ நம்ம கொஞ்சம் நாட்டுக்கு போயிடும். ஸோ இப்போ வாட் இஸ் மினரல்ஸ்? ஸோ மினரல்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்சஸ். ஸோ இது வந்து இயற்கையாகவே உருவாகக்கூடிய ஒரு மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இட் இஸ் அ சாலிட் இன்ஆர்கானிக் நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்சஸ். இட் இஸ் ஹேவிங் த டெஃபினட் கெமிக்கல் ஃபார்முலா அண்ட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். இது வந்து இதுக்குன்னு இந்தந்த கனிமங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருளுக்கும் ஒரு கெமிக்கல் ஃபார்முலா இருக்கும் அண்ட் ஆல்சோ ஹேவிங் த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். அதுதான் வந்து நம்ம ஒரு மினரல் ஒரு கனிமம் கனிமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கனிமத்துக்கும் ஒவ்வொரு கலர்ஸ், அந்த மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா அதில் கலந்துருக்கக்கூடிய கனிமங்கள், இப்போ சிலிக்கா இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, அலுமினியம் இருக்குது, ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது தகுந்தாற் போல் அதனுடைய கலரும் வேறுபடும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஹார்ட்னஸ், அப்புறம் உரிமைத்தன்மை, அப்புறம் டென்சிட்டி அடர்த்தி, அப்புறம் அது போரோசிட்டி, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி அந்த கிறிஸ்டல் சைஸு, டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது அந்த தன்மையை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அடுத்து அடுத்து ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் இமேஜஸ், இது வந்து எந்தெந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோட்டோகிராஃபில் பார்க்க முடியும். கனிமங்கள் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஸோ ஒவ்வொரு கலர்லேயும் கனிமங்கள் இருக்குது பாருங்க. ஸோ ஒன்று எல்லோ கலரில் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது, இன்னொன்று ராட் மாதிரி இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இது பூமியிலிருந்து வெட்டி எடுத்து ஓரோட, அதாவது மற்ற பொருட்களோடு இருந்து கிளியர் பண்ணி விற்பனைக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது கனிமங்கள். ஸோ இந்த அல்மண்டன் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுத்துருக்கிறேன். இதில் ராஜஸ்தானில் கிடைக்கக்கூடிய இது ஒரு இமேஜஸ் பார்க்கலாம். இதில் நீங்கள் பாருங்கள் இதோட கலர் ப்ளஸ் இந்த சேஃப் பாருங்கள். இந்த சேஃப் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இந்த பாறையிலிருந்து ஒரு பாறை ஒரு கல் இதில் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு சைட்ஸ்லேருந்தும் என்ன பண்ணுங்கன்னா தாக்கம் ப்ரொசஸ் வரும். ஸோ அப்போ அதுக்கு தகுந்தார் போல் இப்போ இந்த கிறிஸ்டல் கொலாய்டு கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ராக், ஒரு மெட்டீரியல் ஒவ்வொரு சைட்ஸ்லேருந்தும் அது தாக்கப்படும் பொழுது அதுக்கு தகுந்தார் போல் அது உருமாற்றம் அடையுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதனால தான் இந்த மாதிரி ஒரு நம்ம பொருள் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, அடுத்து ஸோ இப்போ இந்த எப்படி வந்து மினரல்ஸ் வந்து அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ மினரல்ஸ்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம். எப்படி வந்து மினரல்ஸ் வந்து உருவாகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இனி பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5300 நோன் மினரல்ஸ் நமக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 5300 மினரல்ஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 5700 மினரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அப்ரூவ்ட் பை இன்டர்நேஷனல் மீட்ரலஜிக்கல் மினரலஜிக்கல் அசோசியேஷன். ஸோ இந்த ஐஎம்ஏ அப்படிங்கிறதுல ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க 5700 மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து மற்ற தனிமையோட இது தனியாக கிடைக்கிறது இல்லை, சேர்ந்து தான் எல்லாமே மிக்சிங் ஆகி தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் இட் இஸ் தேர் ஆர் 5 டைப்ஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் மினரல்ஸ். 5 வகையில் மினரல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதில் என்ன சார் அப்படின்னா இட் இஸ் ஒவ்வொரு டைப்லையும் ஒவ்வொரு விதமாக இருக்கு. அடுத்து இட் இஸ் கிராக்ஸ் ஆன் எர்த், பூமியில் இருக்கக்கூடிய வெடிப்புகள் அதில் வந்து வருது. ஸோ எப்படி சார் வருது அப்படின்னா இட் இஸ் எ கிராக்ஸ் அண்ட் கிரீசஸ் ஃபால்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் ஆல்சோ இட் இஸ் எ வெயின்ஸ் அண்ட் லோட்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இந்த வெயின்ஸ் அண்ட் லோட்ஸ் நரம்புகள், வெயின்ஸ்ங்கிற நரம்புகள் அதில் வந்து டெபாசிட்ஸ் ஆகுது. எப்படி சார் டெபாசிட்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மேக்மா
நம்ம பாறைக்குழம்பு பார்த்தோம் இல்லைங்களா, வீடியோல பார்த்தோம் இல்லையா, அந்த பாறைக்குழம்பானது அந்த நரம்புகள் வழியா வந்து டெபாசிட் ஆகுது. ஸோ டெபாசிட் ஆகி அது குளிர்ச்சி அடைஞ்சு நமக்கு பாறைகளாக வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல பாறைகள் எப்படி உருவாகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ தே கூல் அண்ட் சாலிடிஃபை ஆஸ் தி ரைஸ். அப்புறம் த மேஜர் மெட்டாலிக்கல் மினரல்ஸ் லைக் மேக்னடைட், டின், காப்பர், ஜிங்க் அண்ட் லெட் ஆர் அப்டைன் ஃப்ரம் பெயின்ஸ் அண்ட் லோட்ஸ். ஸோ முக்கியமான இந்த தனிமங்கள்ஸ் மேக்னடைட்ஸ் அதெல்லாம் அந்த டின்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பின்னாடி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோம். ஓகே, ஸோ இதில் ராக்ஸ் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ராக்ஸ் அப்படின்ற விஷயம் இருக்குது. இதில் 3 types ஆஃப் ராக்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து இக்னியஸ் ராக்ஸ், அப்புறம் செடிமெண்ட்ரி ராக் அண்ட் மெட்டமார்பிக் ராக் அப்படின்ட்டு 3 விதமான ராக்ஸ் பாறைகள் இருக்குது. ஸோ இதில் இக்னியஸ் ராக்ஸ் அதை 3 விதமாக பிரிக்கலாம். அது எங்கே ஸ்டோர் ஆகுது, அதாவது பாதாள பாறைகள், இடையாள பாறைகள், எரிமலை பாறைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாதாள பாறைங்கிறது ஒன்றுக்குள்ளேயே டெபாசிட் ஆகிடும். இடையாள பாறைங்கிறது இட் இஸ் அ மீடியம் பிளேஸில் டெபாசிட் ஆகும். வல்கானிக் ராக்ஸ்ங்கிறது வெளியில் வந்து பூமிக்கு வெளியில் வந்து டெபாசிட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இட் இஸ் எ இக்னியஸ் ராக்ஸ். ஸோ இக்னியஸ் அப்படின்னா தீ அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஸோ இட் இஸ் அ லட்டின் வேர்டு. அதுக்கு என்ன சார் அப்படின்னா, சடனாக வந்து அப்படியே டெபாசிட் ஆகக்கூடியது அந்த இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து லேயர்ஸே இருக்காது, ஒரே போல்டர் ராக்ஸாக நம்ம இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இட் இஸ் இக்னியஸ் ராக்ஸ். அதனுடைய 2 வகைகளில் இன்ட்ரூசிவ் அண்ட் எக்ஸ்ட்ரூசிவ்ல பார்க்கலாம். அதாவது வந்து இன்ட்ரூசிவ் ராக்ஸில் தான் நம்ம இருக்கக்கூடிய கேப்ரோ டயரைட் அண்ட் கிரானோ டயரைட் அண்ட் கிரானைட் அப்படிங்கிற ராக்ஸ்லாம் முக்கியமான ராக்ஸ் வந்து அந்த வகையில் இக்னியஸ் ராக்ஸாக நம்ம டெபாசிட் ஆகி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரூசிவ்ல தான் இட் இஸ் வல்கானிக்ல வந்து வெளியிடக்கூடியது. இட் இஸ் ரியோலைட் அண்ட் ஆசைட் அண்ட் ஆண்டிசைட் அண்ட் பசால்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பசால்ட்ங்கிறது இந்த மேக்மா தான், உள்ளுக்குள்ள அந்த பாறை குழம்பானது உள்ளுக்குள்ள இருந்துச்சுன்னா மேக்மா, வெளியில வந்து டெபாசிட் ஆச்சுன்னா அது லாவா ஆர் பசால்ட் அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ இது வந்து இக்னியஸ் ராக்ஸ். அதுக்கடுத்து செடிமெண்ட்ரி ராக். செடிமெண்ட்ரி ராக்ஸ்னா என்ன சார் அப்படின்னா, இந்த பூமியில வந்து டெபாசிட் ஆன ராக் வந்து சிதைவடையும், வானிலை சிதைவடையும். இந்த வெயில்னாலையும் மழையினாலையும் அது சிதைவடைஞ்சு என்ன ஆகுங்க, ஆறுகளினாலையும் பனியாறுகளினாலையும் காற்றுனாலையும் அரிச்சிட்டு போய் ஒரு இடத்துல டெபாசிட் ஆகி அப்படி உருவாக பாறை தான் நம்ம படிவு பாறைகள், செடிமெண்ட்ரி ராக் அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ கிளாசிக் அண்ட் கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல், 3 பிரிவை நம்ம பிரிக்கலாம். அதுல இட் இஸ் எ கன்க்ளோமரேட், இந்த மணல் துகள்கள் அதோட சிலிக்கா சேருது அப்படின்னா ஒன்னா சேர்ந்து அது ஒரு பாறையா மாறும். அதுக்கடுத்து பிரக்ஷியா, இந்த வல்கானிக் எரப்ஷன்ஸ்ல அல்ல வல்கானிக் மேலையில் வந்து வரும்போது சின்ன சின்ன உருண்டைகளா வரும், அப்புறம் அந்த பாறையில வந்து அரிக்கப்பட்டு மலமலப்பாகவும் போல்டர்ஸ் ஆகும் இருந்து அது ஒன்னா சேர்ந்தது அப்படின்னா அது வந்து நான் பிரக்ஷியா அப்படின்னு சொல்றோம். அப்புறம் சாண்ட் ஸ்டோன், இந்த மணல் துகள்கள், சின்ன சின்ன மணல் துகள்கள்லாம் ஒன்னா இணைஞ்சு அது நமக்கு பாறையா கிடைச்சது அப்படின்னா இட்ஸ் சாண்ட் ஸ்டோன் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் சில்ட் ஸ்டோன், சாண்ட் சில்ட், சில்ட்ங்கிறது குறுமணல், அது ஜாயின் பண்ணி அது ஒன்னா சேர்ந்து நம்ம பாறையா கிடைச்சது அப்படின்னா சில் ஸ்டோன் சொல்றோம். அப்புறம் மட் ஸ்டோன், மட்டுங்கிறது சேறு மாதிரி இருக்கிறது, சேற்று பாறை அப்படின்னு சொல்லுவோம். அதுல அந்த ஒவ்வொரு டைம்லயும் ஆறுகள் வந்து அடிப்பிட்டு வரும்பொழுது அந்த மின் மணல் துகள்கள் வந்து டெபாசிட் ஆகி அது பாறைகளா மாறும் பொழுது அதை மட் ஸ்டோன் சொல்றோம். அப்புறம் ஷேல், மா பாறை அப்படின்னு சொல்லுவோம், மாக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இதெல்லாம் வந்து செடிமெண்ட் ராக் அடிச்சுட்டு வந்து அது பாறையா தோன்றாம இன்னொரு அது உருவாகுது, அந்த மாதிரி செடிமெண்ட்ரி ராக் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் கெமிக்கல் ஃபார்ம்ல லைம் ஸ்டோன் அண்ட் டோலர் ஸ்டோன் அயோபிரைட்ஸ். ஸோ கெமிக்கல், அதாவது இதுல களிமண் பாறை, மணற்பாறை, சுண்ணாம்பு பாறை, கரிம பாறை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ களிமண் பாறைங்கிறது தான் இந்த கன்க்ளாமரேட்டு, பிரக்ஷியா, சாண்ட் ஸ்டோன். மணற்பாறைங்கிறது சாண்ட் ஸ்டோன், சில் ஸ்டோன், மட் ஸ்டோன். கரிம பாறை, சுண்ணாம்பு பாறை அண்ட் கரிம, சுண்ணாம்பு பாறை தான் இந்த லைம் ஸ்டோன் அண்ட் டோலர் ஸ்டோன். சுண்ணாம்பு அதாவது கடல்வாழ் உயிரினங்கள், அது இறந்த பின்னாடி அதனுடைய ஓடுகள்லாம் டெபாசிட் ஆகி அது ஒரு பாறையெல்லாம் மாறக்கூடியதான் இட் இஸ் எ லைம் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். கால்சியம் கார்பனேட் அண்ட் கால்சைட் டோலமேட் எல்லாம் அது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கடுத்து இட் இஸ் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸில் கரிம பாறை, இந்த கோல்னு சொல்லணுங்க, நிலக்கரி, அதாவது அளவுக்கு அதிகமான மரங்கள் வந்து டெபாசிட் ஆகி அது வந்து நம்ம பாறையாக இன்னைக்கு நிலக்கரியாகவும் அதை வெட்டி எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 100% பியூர் கார்பன், என்ன மெட்டீரியல்னு தெரியுங்களா, 100% பியூர் கார்பன் வந்து என்ன மெட்டீரியல், டைமண்ட். ஸோ அப்போ இது டைமண்ட்ங்கிறது இட் இஸ் டேக்கிங் ஃபார் டைம் லாங் டைம் எடுத்துட்டு அப்படின்னா இட் இஸ் ஆந்திரசைட், பிட்டுமினஸ் லிக்னைட், பீட் அப்படின்ற கோலினுடைய வகைகள். அப்போ ஹையஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
ஆந்திரசைட்டு, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து டைமண்ட் தான் நம்ம சொல்ல முடியும், அது வரக்கூடிய காலத்தினுடையது. ஸோ இது வந்து செடிமெண்ட்ரி ராக். ஸோ அப்போ இக்னியஸ் ராக்ஸ் அண்ட் செடிமெண்ட்ரி ராக் வந்து நம்ம கிளியராக பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து மெட்டமார்பிக் ராக்கு. ஸோ மெட்டமார்பிக் ராக்னு என்ன சார்னா, இந்த ரெண்டு விஷயத்தையும் இக்னியஸ் அண்ட் செடிமெண்ட்ரி ரெண்டு வந்து உருவானது இன்னொரு மாற்று உருவத்தை அடைக்கிறது. அதான் மெட்டமார்பிக்ங்கிறது உரு மாறிய பாறைகள் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே உருவானதுலேருந்து மாறக்கூடியது. இது வந்து ஃபோலியேட்டட் நான் ஃபோலியேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபோலியேட்டட்ங்கிறது பெரிசோ லேயர்ஸ், அது உரைகள் மாறி இருக்கக்கூடியதான், லேயர் லேயராக தெரிகிறது ஃபோலியேட்னு சொல்லுவோம். அது வந்து இந்த ஷேல் அப்படிங்கிறது இந்த சேற்றுப்பாறை மாக்கல் வந்து ஸ்லேட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸ்லேட் வந்து பூமியில் வந்து அழுத்தமும் வெப்பம் மாறி மாறி வரும்பொழுது அது சிஸ்டாக மாறுங்க, சிஸ்டம் வந்து நீசிஸாக மாறும். ஸோ இது வந்து மாற்று, ஒவ்வொரு மாற்றுக்கு பாறையா. அதுமாதிரி குவாட்ஸைட் மாற்று மார்பிள் வந்து சுண்ணாம்பு பாறை. இந்த சுண்ணாம்பு பாறை வந்து அது அதில் வல்கானிக் வல்குணஸ் வரும்பொழுது அதனுடைய பக்கச்சுவர்கள் வந்து மாற்றம் அடையும், அது மார்பிளாக மாறக்கூடியது. அந்த மாதிரி தான் இருக்கக்கூடியதான் இந்த மார்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து சிலை பாங்க. ஸோ இந்த இதுதான் நம்ம வந்து பிக்சர்ஸ் இக்னியஸ் ராக்ஸ் ஒரு எக்ஸாம்பிள். என்ன இந்த பெரிய கலரில் இருக்கக்கூடியது இந்த இதுதான் மேத்தோலிக் அப்படின்னு சொல்லணும், மேக்மா சாம்பர் அப்படின்ற விஷயம் சொல்லணும். ஸோ மேக்மா வந்து கீழே இருந்து அது இந்த வெடிப்புகள் மூலம் வெளில வருது அப்படின்னு சொல்லணும். இந்த செங்குத்தாக இருக்கக்கூடிய பகுதி வந்து டைக் அப்படின்னு சொல்லணும். கிடைமட்டமாக இருக்கக்கூடிய பகுதி வந்து சில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதுதான் சில்லு, அந்த சில் வந்து லாக்கோலிக்காவும் மாறும். அதாவது அது சில் வந்து அந்த டைக் அண்ட் சில் வந்து அந்த சைஸ் வந்து கிளியராக தெரியுது. வெட்டிக்கலாக இருக்கக்கூடிய பகுதி வந்து பல்கனோஸ் வந்து வெயின்ஸில் நேராக வந்து அப்படியே டெபாசிட் ஆகிடும், அது வந்து டைக். கிடைமட்டமாக இருக்கக்கூடிய விரிசல் மூலம் வந்து டெபாசிட் ஆகுது சில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த சில்ல மேலும் மேலும் புஷ்அப் பண்ணிட்டே இருக்கு, அது ஒரு அரைக்கோள வடிவமாக மாறும், அதான் வந்து லாக்கோலிக் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த பகுதியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம லேண்டில் வந்து பார்க்கலாங்க ஒரு குத்துப்பாறை அப்படி நின்றுட்டு இருக்குங்க. அது காலகட்டத்தில் நம்ம இடத்த வந்து அரிச்சிருக்கணும், அதாவது பூமிக்குள்ள தான் இந்த லேண்ட் மாஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருந்திருக்கும். காலகட்டத்தில் அது லேண்ட் மாசஸ் எல்லாம் வந்து மேலே இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் அரிக்கப்பட்டு இன்னைக்கு அது மலையா குத்துக்கள் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய அரைக்கோள வடிவத்தில் கிடைச்சிருக்கோம், அந்த மாதிரி தான் வந்து நம்ம லாக்கோலிப் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ காரணம் ஒரே வந்து ஒரே கல்லா, இதில் வந்து தெர் இஸ் நோ லேயர்ஸ். செடிமெண்ட்ரி லேயர்னா தான், செடிமெண்ட்ரி ராக்ஸ்னா தான் லேயர்ஸ் இருக்கும். இந்த இக்னியஸ் ராக்ஸில் தெர் இஸ் நோ லேயர், அப்போ தான் அந்த கிரானைட் பாறைகள்லாம் அதனால தான் நம்ம வெட்டி எடுக்கக்கூடியது ஒரே ராக்ஸ் தான் இருக்கக்கூடியது, அதை நம்ம பார்க்க முடியும். அதுக்கடுத்து இட் இஸ் அ மீடியம் கூலிங் ஸ்பீடு, அதான் பார்க்கலாம். அதுக்கடுத்து வெளியில் வந்து டெபாசிட் ஆகக்கூடியதான் அந்த வல்கானிக் மவுண்டன்ஸ் கண்ணுக்கு தெரியும் விடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து காலகட்டத்தில் இந்த லேண்ட் மாஸ் எல்லாம் அடிச்சுட்டு போச்சுன்னா இந்த லேண்ட் பகுதியை தெரியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இட் இஸ் அ இக்னியஸ் ராக்ஸ். அடுத்தது இது வந்து கிரானைட்டினுடைய ஒரு சின்ன இமேஜுங்க, இது வந்து பார்க்கலாம். தெர் இஸ் நோ லேயர்ஸ், இதை வந்து பார்க்க முடியாது. அடுத்தது இந்த பமீஸ் அப்படிங்கிறது, இது வல்கனஸ்லேருந்து வெளியில் வல்கனஸ் வரும்பொழுது அதுலேருந்து வெளியில் வந்த ஒரு உருண்டையான பாறை இதில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து சிலிக்கா எந்த அளவுக்கு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த பாறையினுடைய உரையும் தன்மை. சிலிக்கா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தெரியும் அசிடிக் ராக் அப்படின்னு சொல்லணும், அமில பாறை அப்படின்னு சொல்லணும். சிலிக்கா குறைவாக இருந்ததுன்னா காரப்பாறை அப்படின்னு சொல்லணும். இந்த சிலிக்கா அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கேயே டெபாசிட் ஆகிடும். சிலிக்கா கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் இ ட்ராவலிங் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ். நம்ம இந்தியாவில் வந்து டெக்கான் தக்கானகிரி பூமி இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியில் வந்து பழங்காலத்தில் ஒரு வல்கனஸ் இருந்ததாகவும் அதில் வந்து இட் இஸ் எ காரப்பாறை, அதனால தான் நம்ம இங்கு ஈஸ்ட் கோஸ்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ணி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வந்து அதனுடைய வல்கனஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கும். அதனால தான் மும்பை மகாராஷ்டிரா அந்த ரீஜன்ஸ்லாம் அந்த வல்கனஸ் இருந்தது. அந்த கரிசல் மண்ணி பிளாக் சாயில்ஸ் வந்து அங்கே இருக்கிறதுக்கு காரணம் அந்த வல்கனஸ் வந்து இருந்திருக்குது, அங்கிருந்து ட்ராவல் ஆகி வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ உங்கள் ஊரில் வில்லேஜஸில் வந்து கிணறுகள்லாம் இருந்ததுன்னா நீங்கள் பார்க்கலாம், அதனுடைய ராக்ஸ் தன்மை பார்த்தீங்கன்னா இப்படி சாஞ்சு தான் இருக்குங்க. அதை வெட்டி பார்க்கணும் கான்ஸ்ட்ரக்ஷன் சொல்லினா அந்த ராக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் இந்த டெக்கான் ராக் வந்து இந்த மாதிரி சாஞ்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் அந்த பகுதியிலிருந்து வல்கனஸ் வந்து பரவி இருக்கு அப்படிங்கிறது உதாரணம் நம்ம சொல்ல முடியும். இந்த ஒபிஷிடின் அப்படிங்கிறது இட் இஸ் வல்கனிக் கார்பன்ஸ்ல வந்து டெபாசிட் ஆன ஒரு ராக் ராக்ஸ் டைப்ஸ் தான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கடுத்து ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து இட் இஸ் இக்னியஸ் ராக்ஸ், டைப்ஸ் ஆஃப் இக்னியஸ் ராக்ஸ், அதனுடைய செயல்பாடுகள் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து மெட்டமார்பிக் ராக்ஸ். ஸோ மெட்டமார்பிக் ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராக்லேருந்து இன்னொரு ராக் மாறக்கூடியதான் மெட்டமார்பிக் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ பூமியிலிருந்து ஹீட்டு, அதான் நம்ம உள்ள வந்து மேக்மா, அதாவது எப்படின்னா ஸோ பூமியிலிருந்து கீழே போக போக எவ்ரி 32 மீட்டருக்கு 1 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
ஸோ பூமியில் கீழே போக போக எவ்ரி 32 மீட்டருக்கு 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகும். வளிமண்டலத்தில் மேலே போக போக 1 கிலோமீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து குறையுங்க. ஸோ அப்படியே ரெசிப்ரோக்கலாக இருக்கும். அதனால தான் கீழே போக போக நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம்னா, சப்போஸ் உங்கள் வீட்டில் போர் தண்ணி இருக்குது அப்படின்னா அதை வந்து இப்போ டிசம்பர் டைமில் ஜனவரி டைமில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து சூடாக வருங்க. அப்போ உள்ளுக்குள்ளேருந்து சூடு தண்ணியாக நம்ம வரதுக்கு காரணம் உள்ளுக்கு டெம்பரேச்சர்ஸ் அதிகமாக இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த மெட்டமார்பிக் கிராஸ் ஹீட், இந்த உள்ளுக்குள்ள ஹீட்டு வெளியே மேலே இருந்து ப்ரெஷர், இதனால நமக்கு இந்த லைம் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து மாதிரிலாம் மாறிடும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி சாதாரணமாக லிக்விட் கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய ஜிப்சம் அந்த மாதிரி எல்லாம் எவாப்ரேட் ஆகி, இந்த ஹீட்னால எவாப்ரேட் ஆகி ஜிப்சம் உப்பெல்லாம் நமக்கு கிடைக்கிறது காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பின்னாடி பார்க்கலாம், அடுத்து பிளீஸ். ஸோ இந்த எப்படி ஃபோலியேட்டட் மெட்டமார்பிக் ராக்ஸ்ன்ற விஷயம் நான் முன்னாடி சொன்னேன். இது வந்து இந்த ஸ்லேட்டு ராக் நேம் வந்து ஸ்லேட்டுங்க. அதே மாதிரி பைலைட், செஸ்ட், மீசஸ் இதெல்லாம் வந்து இந்த மாறின டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ். எப்படி வந்து ஃபோலியேட் ராக் நேம் அதனுடைய எப்படின்லாம் ஒவ்வொரு டைப் ஆஃப் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த ஸ்லைட்ஸ் வந்து இந்த ஸ்லேட் வந்து அதனுடைய பிக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, இது மாதிரி தான் இந்த ஸ்லேட் அப்படிங்கிறது நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு எழுதுறதுக்காக கொடுப்போம் இல்லைங்களா. இட் இஸ் அ சேம், இட் இஸ் அ ராக், அது இருக்கக்கூடிய ராக் தான் ஸ்லேட்டு. அதுக்கடுத்து இந்த ஃபோலியேட்டட் மெட்டமார்பிக் ராக்ஸ் இட் இஸ் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லேயர்ஸ் மாதிரி இருக்கும், ஃபோலியேட்டுங்கிறது புறை மாதிரி இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும், இட் இஸ் அ வேவி லேயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இட் இஸ் இது வந்து ஒரு பேண்டடான மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த பிளேஸ் இதை வந்து எப்படி என்ன ராக்கு என்ன ராக்காக மாறி இருக்குது அப்படிங்கிறது இந்த ஸ்லைட்ஸில் கிளியராக இருக்கும். அப்படி லைம் ஸ்டோன் வந்து மார்பிளாக மாறி இருக்கும். ஸோ பேரண்ட் ராக் வந்து லைம் ஸ்டோன், மாறின மெட்டமார்பிக் ராக்ஸ் வந்து இட் இஸ் அ மார்பிள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சாண்ட் ஸ்டோன் வந்து குவாட் சைட்டாக மாறி இருக்கும். அதே மாதிரி ஷேல் வந்து ஹர்ன்ஃபால்ஸ், பசால்ட்டு ஹர்ன்ஃபால்ஸாக மாறி இருக்கும். அதே மாதிரி சேல் வந்து ஸ்லேட் ஆகும், ஸ்லேட்டு சிஸ்ட் ஆகும், சிஸ்ட் மீசிஸ் ஆகும். காலத்தினுடைய ஒவ்வொரு காலத்துக்கு அடுத்தும் அது மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. அடுத்தது ப்ளீஸ். ஸோ இந்த நான் ஃபோலியேட்டட் மெட்டமார்பிக் ராக், முன்னாடி பார்த்ததெல்லாம் ஃபோலியேட்டட், இது வந்து நான் ஃபோலியேட்டட். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் இதில் வந்து நம்ம எந்த வேவி லேயர்ஸும் பார்க்க முடியாது. ஸோ இது வந்து இந்த ராக் வந்து ஹீட்னாலையும் அல்லது டெம்பரேச்சர் ப்ரெஷர்னாலையும் இது வேரியேஷன் ஆகிருக்கும், மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து இந்த மாதிரி ராக்ஸ் எல்லாம் வந்து நம்ம பூமியில் இங்கே கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்திலேயே நம்ம இந்த மாதிரி லேயர்ஸ்லாம் பார்க்கலாம் இந்த ராக்ஸ்லாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து இட் இஸ் த பீம்ஸ் அண்ட் லோட்ஸ், அதாவது வெடிப்புகளில் வந்து டெபாசிட் ஆகக்கூடிய ராக்கினுடைய தன்மைகள் தான் நம்ம இந்த வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து இட் இஸ் த பெட்ஸ் ஆர் லேயர்ஸ். ஸோ பெட்ஸ் ஆர் லேயர்ஸ் தான் செடிமெண்ட்ரி ராக்ஸ் தான், இது வந்து நம்ம பெட்ஸ் ஆர் லேயர்ஸ்னு சொல்கிறோம். இட் இஸ் அ செடிமெண்ட்ரி ராக், நம்பர் ஆஃப் மினரல்ஸ் அக்கர்ஸ் பெட்ஸ் லேயர்ஸ், இட் இஸ் ஃபார்ம்டு பை த டெபாசிஷன் அக்குமுலேஷன் ராக்ஸ் சொல்லலாம். டெபாசிஷன் அண்ட் அக்குமுலேஷன்ங்கிறது ஆறுகள் பனியாறுகள் அதன் மூலம் அரிச்சுட்டு வந்து இது டெபாசிட் ஆகக்கூடிய நம்ம செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து பிளீஸ். செடிமெண்ட் ராக்ஸ் என்னுடைய பிக்சர்ஸ் தான், முன்னாடியே டீட்டெயிலாக நான் சொன்னேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸ் வந்து இந்த எரோஷன் ஆகி அங்கே இருக்கக்கூடிய ராக்ஸ் வந்து புரோக்கன் ஆகி அரிச்சிட்டு வந்து இங்கே டெபாசிட் ஆகுது. அதாவது ஹையஸ்ட் லேண்ட் மாஸில் இருந்து அரிச்சிட்டு வந்து தாழ்ந்த நிலப்பகுதியில் வந்து டெபாசிட் ஆகுது பார்க்கலாம். ஸோ அந்த மணல்கள் நாளடைவில் பாறைகளாக மாறிடுது, அழுத்தம் தாங்காமல் பாறைகளாக மாறிடுது. பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒவ்வொரு லேயராக சொல்லும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர், அதுக்கடுத்து செகண்ட் லேயர், அப்புறம் லேயர் லேயராக மாறும். ஸோ இங்கே கீழே இருக்கக்கூடியது தான் நமக்கு அந்த சேற்று பாறை, மட் ஸ்டோன் சொன்னீங்களா, ஷேல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெபாசிட் ஆகக்கூடியது தான். அடுத்து பிளஸ் இது வந்து கிரே சாண்ட் ஸ்டோன், கிரே கலரில் இருக்கக்கூடிய சாண்ட் ஸ்டோன் பிக்சர்ஸ் வந்து எக்ஸாம்பிளில் நான் கொடுத்துருக்கேன். அடுத்த ஸ்லைட் பிளீஸ். இது வந்து ரெட் ஸ்டோன் ஸ்டோன், இந்த ரெட் சாண்ட் ஸ்டோன் இந்த டெல்லியில் இருக்கிற செங்கோட்டை அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கல்ல வச்சு தான் நம்ம ரெட் சாண்ட் ஸ்டோன் வந்து தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நமக்கு கிடச்ச இங்கே கிடச்ச ரெட் சாண்ட் ஸ்டோன் தான். இதுக்கடுத்து லைம் ஸ்டோன், இது ஒரு டைப் ஆஃப் லைம் ஸ்டோன். ஸோ ஒரு கலரில் இருக்கக்கூடியது. அடுத்து பிளீஸ். அதுக்கடுத்து இது வந்து இதுதான் ஆண்ட்ரசைட் கோல், இந்த பார்த்தீங்கன்னா கோல் நிலக்கரி. ஸோ இது ஹையஸ்ட் குவாலிட்டி, ஆண்ட்ரசைட் பிட்மினஸ் லிக்னைட் பீட் அப்படின்னு சொல்லிட்டு 4 வெரைட்டி இருக்கு. இது ஹையஸ்ட் குவாலிட்டி வந்து இது கிடைக்கக்கூடிய இந்த படிவுகள் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இது எப்படி சார்னா மரங்கள் வந்து டெபாசிட் ஆகி அதன் மூலம் பாறையெல்லாம் மாறக்கூடியதை நம்ம முன்னாடியே நம்ம பேசணும். அடுத்து இது குவாட்சைட்டு, இது வந்து மாறு ஒரு மாதிரி பாறைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு ராக்லேருந்து இன்னொரு ராக்காக மாறுது அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம குவாட்சைட்ஸ் சொல்ல முடியும். அதுக்கடுத்து டீகம்போஷன். ஸோ டீகம்போஷன் அப்படின்னா இட் இஸ் த டீகம்போஷன் ஆஃப் சர்ஃபேஸ் ராக்ஸ் அண்ட் ரிமூவல் ஆஃப் சாலிபிள் கண்டென்ட்ஸ் கன்ஸ்டியூவன்ஸ் லீவிங் ரெசிடுவல் மாஸ் ஆஃப் வெதர் மெட்டீரியல் கண்டெய்னிங் வாட்டர். ஸோ அதாவது ஒரு ராக் வந்து சிதைவடையுது,
அந்த சிதுவடையிலிருந்து சாலியபிள் மெட்டீரியல், ஸோ மழை பெய்யுதுங்க, வெயில் அடிக்குது, அந்த மாதிரி இதெல்லாம் கரைஞ்சிட்டு போய் மீதி இருக்கக்கூடிய பொருள் தான் இது மாதிரி ஒரு வெரைட்டி ஃபார்ம் பண்ணுது. அது வந்து தான் பாக்ஸைட்ல இந்த மாதிரி உருவானது தான் நம்ம பாக்ஸைட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் ப்ளீஸ் அடுத்த ஸ்லைடு. அடுத்து அலுவியல் டெபாசிட்ஸ். ஸோ இந்த அலுவியல் டெபாசிட்ஸ் தனியாக ஒன்றும் இல்லைங்க, ரிவர்ஸ் ரிவர் மூலம் ஃபார்ம் ஆகக்கூடியது ஆறுகளினுடைய அரிப்பினால். இப்போ நம்ம கொங்குமண்டலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ரிவர் வந்து இப்போ நொய்யல் வந்து தூர்ந்துருச்சு. நொய்யல் நொய்யல் பவானி அமராவதி காவிரி எல்லாம் நாலு ஆறுகள் இருக்கு. இந்த ஆறுகள் எங்கே உற்பத்தி ஆகுங்க, மலையிலிருந்து தான் உற்பத்தி ஆகுது. ஸோ அப்போ மலையிலிருந்து உற்பத்தி ஆகி கீழே வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பாறைகளை வந்து அரிச்சுட்டு வருது. அப்ப அந்த பாறைகளை அரிச்சுட்டு வந்து எங்கேயா ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணுது. அதுல வந்து என்னன்னா ரெண்டு மூணு ஆக்டிவிட்டீஸ்ல, அதாவது அப்ரேஷன், கொரோஷன், ஹைட்ராலிக் ஆக்ஷன் அப்படின்ற நாலு விஷயத்துல அந்த ஆறு வந்து அதனுடைய செயல்பாடுகளை செய்யும். ஸோ கொரோஷியன் கொராசியன் அப்படிங்கன்னா அதுல இருக்கக்கூடிய சாலிபிள் மெட்டீரியல்லாம் தண்ணியில கரைஞ்சிட்டு வந்துடும். சில தங்கம் வெள்ளி போன்ற சில முக்கியமான தாதுகள் வந்து தண்ணியில் அவ்வளோ சீக்கிரம் கரையாது. ஸோ தண்ணியில் வந்து நீங்களுக்கு நம்ம ராஜ திரவம் அப்படிங்கிற சொல்லுங்களா, அதுக்குள்ள அதில் தான் அது கரையும். அப்போ இந்த மாதிரி அலுவியல் டெபாசிட்ஸில் அந்த மாதிரி தங்கம் போன்ற பொருட்களில் வந்து டெபாசிட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த ஸ்லைட்ஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பிளேசர், இது பேர் வந்து பிளேசர் டெபாசிட்ஸ்ன்னு சொல்லும். இந்த பிளேசர் டெபாசிட்ஸில் பாருங்கள், ஆறு வந்து தண்ணி அடிச்சுட்டு வரக்கூடிய அந்த குறு மணல், இந்த மணலில் இந்த சின்ன சின்ன எல்லோ கலரில் தெரியுது இல்லைங்களா, அது வந்து தங்கம். அந்த தங்க துகள்கள் அது வந்து டெபாசிட் ஆகிருக்கு. அந்த துகளை எடுத்துகிட்டு வந்து நம்ம இன்னைக்கு கிளியர் பண்ணி சுத்தப்படுத்தி உருக்கி நம்ம தங்க தகுதிகளை மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து பிளேசர் டெபாசிட்ஸ். ஸோ ஆறு மணல எடுத்தது அதுக்கடு. அப்புறம் அதுக்கடுத்து ஓஷன் வாட்டர் மினரல்ஸ். ஸோ ஓஷன் வாட்டர் மினரல்ஸில் என்ன சார் அப்படின்னா, இதில் இந்த காமன் சால்ட், மெக்னீஷியம் அண்ட் புரோமின் இதெல்லாம் வந்து டெபாசிட் ஆகுது. ஆனால் நம்ம முன்னாடியே ஃபர்ஸ்ட்லேயே மினரல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இட் இஸ் அக்கரிங் ஃபார் நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டான்சஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இது என்னென்னா கடல்வாழ் உயிரினங்கள், இது வந்து நேச்சுரலாக அக்கர் ஆகிறது இல்லை. அடுத்த ஸ்லைட் சார். இது என்னென்னா இந்த விஷயங்கள் வந்து இந்த மேக்னிஷ்மல்ஸ், இட் இஸ் அ பயோஜெனிக் சப்ஸ்டான்சஸ் ஆர் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் என்டையர்லி பை பயாலஜிக்கல் ப்ராசஸ் வித்தவுட் எ ஜியாலஜிக்கல் காம்பனண்ட். ஸோ அதனால என்னன்னா, ஸோ இதை வந்து நம்ம பாறைகளாக ஏற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஜியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அது நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பாறையாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே ப்ளீஸ். ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ராக் ஃபார்மேஷன், ஸோ இப்போ இந்த நான் பார்த்த ஐந்து விதமான விதத்தில் பாறைகள் வந்து இந்த பூமியில் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஓகேங்களா. ஸோ எப்படி வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ் ஆகும், படிவு பாறைகளாகவும், இக்னியஸ் ராக்ஸ் ஆகும், கடல்வாழ் உயிரினங்கள் மூலமாகவும் பாறைகள் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அப்புறம் இந்த ராக் ஃபார்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த காலத்தையே சார்ந்தது, ஆர்கேஎன், நம்ம முன்னாடி ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் பாருங்கள். ஸோ ஆர்கேஎன் பீரியட்ஸ் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதான் வந்து அப்போ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா, இந்த மேப் வந்து இந்தியா மேப்புங்க. ஸோ இந்த இந்தியாவில் வந்து எந்த காலத்தை சார்ந்தது ஒவ்வொரு பீரியட்லையும் அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழகம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே என்டையில் தமிழ்நாடு சில கவர் ஆகுது. இட் இஸ் ஆர்கேயின் பீரியட்ஸ் ஆஃப் ராக்ஸ். ஸோ ஆர்கேயின், ஸோ இட் இஸ் அ வெரி ஓல்டு ராக்ஸ், பழங்கால பாறைகள். பூமி எப்போ தோன்றுச்சோ அப்போ தோன்றின ராக்கு கீழே தான் நம்ம வந்து சேஃபாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸோ இட் இஸ் ராக் ஃபார்மேஷன். ஆர்கேயின் ராக்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக இதில் சொல்லியிருந்தேன். ஸோ இதான் இந்த இன்னொரு இமேஜ் தான், எப்படி வந்து இந்த ராக்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு இமேஜஸ் தமிழகம் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே ஒரு நிமிஷம். ஸோ இதில் இந்த அயன், காப்பர், மேங்னீஸ், பாக்ஸைட், லெட், ஜிங்க், கோல்டு, சில்வர், டின், டங்ஸ்டன், மைக்கா, ஆஸ்பத்தஸ் கிராஃபைட் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து இட் இஸ் அபாண்டன்ட் அளவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு நம்ம இந்த ஆர்கேயின் பீரியட்ஸ்ல அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். ஓகே ஸோ அதுக்கடுத்து இட் இஸ் அ மினரல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மினரல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இட் இஸ் அ ஹை ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல இது இருக்கிறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா அந்த மினரல்ஸ் வந்து அடிச்சுட்டு கொண்டு போயிடும். அதே மாதிரி பிளைன் ரீ நார்தன் பிளைன்ஸ், அதாவது இந்தியாவில் பார்க்கும்பொழுது இந்த திக் லேயர்ஸ், அதாவது அலுவியல் சாயில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது திக் லேயர்ஸாக இருந்ததுன்னா அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ராக்ஸ் வந்து வெளியில் எடுக்க முடியாது. அதனால் அங்கேயும் இது அதிகமாக பரவி இருக்கிறது இல்லை. அப்புறம் ஹிமாலயாஸ் அல்லது மவுண்டெயினஸ் ரீஜன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ப்ரெசென்ட் ஆயிருந்தாலும் அதை நம்ம வெட்டி எடுக்க முடியாது. சூழ்நிலைகள், அதாவது போக்குவரத்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மைனிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4089 மைன்ஸ் இருக்கு. அதில் 570 ஃபியல், 714 மெட்டல்ஸ், 2805 பார் இட் இஸ் த நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 100 மினரல்ஸ் ஆர் நோன், இதில் வந்து 30 மினரல்ஸ் வந்து மோர் இம்பார்ட்டன்ட். நம்ம கொங்கு நாட்டிலே கிட்டத்தட்ட 17 அதிகமான மினரல்ஸ் நம்ம இருக்கு, நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதில் டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸில்
மெட்டாலிக் நான் மெட்டாலிக் அண்ட் எனர்ஜி எனர்ஜி மினரல்ஸ்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மெட்டாலிக் அப்படிங்கிறது இது இரும்பு சார்ந்தது, நான் மெட்டாலிக் இரும்பு அல்லாத உலோகங்கள் அலோகங்கள் அப்படின்னு சொல்றது தான். இதில் வந்து மெட்டாலிக்ல பெரஸ் அண்ட் நான் பெரஸ், இரும்பு உள்ள உலோகங்கள் இரும்பு அல்லாத உலோகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பின்னாடி. அப்புறம் ப்ரீசியஸ், ஸோ கோல்டு அந்த மாதிரி இருக்கிறது ப்ரீசியஸ் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பெரஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா இரும்பு உள்ளது என்ன, ஸோ அயன் ஓர், மேங்னீஸ், குரோமைட், பைரைட், டங்ஸ்டன், நிக்கல் அண்ட் கோபால்ட், இதெல்லாம் வந்து இரும்பு உள்ள தனிமங்கள். நான் பெரஸ் வந்து காப்பர், லெட், பாக்சைட், டின், மெக்னீசியம் அண்ட் ப்ரீசியஸ் வந்து கோல்டு, சில்வர் அண்ட் பிளாட்டினம், இதெல்லாம் வந்து இட் இஸ் நான் பெரஸ். அப்புறம் நான் மெட்டாலிக் வந்து லைம்ஸ்டோன், நைட்ரேட், பொட்டாஸ், டோலமைட், மைக்கா, ஜிப்சம், சால்ட், சல்பர், இதெல்லாம் வந்து நான் மெட்டாலிக். எனர்ஜி மினரல்ஸ் வந்து கோல் அண்ட் பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், இது வந்து இட் டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ப்ளீஸ் அடுத்ததுல இப்போதான் நம்ம வந்து கொங்கு நாட்டுக்கு வரோம். ஸோ இது தமிழகம். ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த இதுதான் கொங்கு பகுதி. ஸோ கிட்டத்தட்ட 10 டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம இருக்கக்கூடிய இந்த கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கனிமங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இது தமிழ்நாடு, என்டையர் தமிழ்நாடு பாருங்க. ஸோ இந்த ரீஜன்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து கொங்கு பகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மேக்சிமமான தனிமங்கள் கொங்கு பகுதியில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிறது நீங்கள் கிளியராக பார்க்க முடியும். ஸோ அதிகமான அளவு கிட்டத்தட்ட நான் பின்னாடி ஒரு 17 வகையான கனிமங்கள் வந்து நான் வகைப்படுத்தியிருக்கேன். இதில் மேக்ஸிமம் இந்த ஒரு மேப்பில் உங்களுக்கு கிளியராக தெரியுது. ஸோ கொங்கு மண்டலத்தில் அதிகமான அளவுக்கு கனிமங்கள் இருந்திருக்குது அப்படின்னு இந்த மேப் வந்து நமக்கு தெரிய வருது. அங்கே பார்த்தீங்கன்னா ஸோ முக்கியமாக இரும்பு. ஸோ கொங்கு மண்டலத்தில் இரும்பு வந்து பழங்காலம் தொட்டு ஆமாம் ப்ரொடியூஸ் பண்ணி உற்பத்தி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் இட் இஸ் அ மேக்னடைட், ஹேமடைட், லிமோனைட் அண்ட் சிடரைட், இப்படி நான்கு விதமான வகைகள் இருக்குது. உயர்தரமான வகைகள் பார்த்தீங்கன்னா மேக்னடைட்டு, இந்த மேக்னடைட் வந்து நம்ம சேலத்தில் கஞ்சமலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்த சிலை. ஸோ அயன்ஓர்ஸ் வந்து ஒரு அதிகமாக இருக்கக்கூடிய சேலம், கஞ்சமலை, கூடுமலை அண்டு ஸ்மால் ஹில்ஸ் நியர் வெள்ளாளி குளம், வெள்ளாளி குண்டம், இந்த பகுதியில் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து நாமக்கல்ல இந்த வகையான மேக்னடைட் இரும்பு கிடைச்சிருக்கு. புதுச்சத்திரம், வேலுக்குறிச்சி, நாமகிரிப்பேட்டை அண்டு நரசிம்மபுதூர் அண்டு கொண்டமநாயக்கனூர், கொல்லிமலை, தாளமலை, கீரம்பூர் அண்டு வில்லியன்பட்டு அண்ட் பாத்தங்கார்பேட்டை, இந்த பகுதியில் வந்து இந்த மேக்னடைட், உயர்தரமான மேக்னடைட் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொடுமணலில் இருந்து கிடைச்ச எக்ஸ்கவேஷனில் கிடைச்சக்கூடிய நமக்கு ஆதாரங்கள். பழங்காலத்திலேயே வந்து ஆதி காலத்திலேயே அங்கே இரும்பு வெட்டி உருக்கி வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று தரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஸோ குரோமைட், ஸோ இது வந்து இதுவும் பெரஸ் மெட்டீரியல்ஸ், இது நம்ம கொங்கு மண்டலத்திலேயே கிடச்சிருக்கு. அது எங்கே சார் அப்படின்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் கஞ்சமலையில் கிடச்சிருக்கு. அது கம்பைன் வித் ஆந்திரசைட் ராக் இன் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் நியர் திருச்செங்கோடு அண்ட் சித்தம்பூண்டு. இந்த சித்தம்பூண்டு வந்து பின்னாடி நான் சொல்லியாக சொல்கிறேன். இது வந்து இங்கே ஒரு பெரிய வளமான மினரல்ஸ் வந்து இருக்கக்கூடிய இடம். ஸோ இது வந்து இந்த குரோமைட் மினரல்ஸும் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கடுத்து திருப்பூரில் வந்து தாராபுரம் தாரக் அத்திமலை அண்டு பெரிய மணி மலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுலேயும் நமக்கு இந்த குரோமைட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது, ஸோ மூன்றாவது தனிமங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டு. இந்த கோல்டு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் கொல்லிமலை சங்கம் பீரியடில் கொல்லிமலையில் வந்து தங்கம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற எவிடன்ஸ் எல்லாம் நமக்கு இருக்குது. இப்போ கலித்தொகை அந்த மாதிரி சில பாட்டுகள் மூலம் நம்ம தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதேமாதிரி கோவிச்சேட்டையிலையும் ஏகாத்தூர், ஊதியூர் அண்டு எலமாத்தூர் அண்டு ஆலந்துறை. ஸோ ஆலந்துறை எங்கே இருக்குங்க, நம்ம இன்றைக்கு வெஸ்டர்ன் கேட்ஸில் இருக்குங்க. ஸோ இந்த நம்ம பிளேசர் டெபாசிட்ஸ்னு சொன்னோம் இல்லைங்களா, பிளேசர் டெபாசிட், அதாவது ஆறுகள் அடித்து வந்து கொண்டு டெபாசிட் பண்ண. அப்போ இந்த மாதிரி ஆலந்துறை அங்கே இருக்கக்கூடிய நம்ம ரொயல் ரிவர் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த ரிவர்ஸினுடைய பதிவுகளையும் நமக்கு கோல்டு வந்து கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த அளவுலும் ஸ்மால் ஸ்மால் லெவலில் இருக்குது, நம்ம வந்து எடுத்து எக்கனாமிக் லெவலில் பயன்படுத்த முடியலனாலும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கடுத்து பாக்ஸைட்டு, இது வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டில் சேருராயன் மலை, இந்த சேருராயன் பீக் அண்டு சோளக்காடு ஏற்காடு கடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சோளக்காடு ஏரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸைட் அதிகமாக கிடைக்குது. அதுக்கடுத்து நீலகிரியில் கோத்தகிரி, உதமண்டலம், நீர் குன்னூர், தொட்டபெட்டா அண்டு கைரன் ஹில்ஸ், இந்த பகுதியில் வந்து பாக்ஸைட் வந்து அதிகமாக கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல கொல்லிமலை, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல பழனிமலை ஏரியிலெல்லாம் இந்த பாக்ஸைட் ஆனது நமக்கு அதிகமான அளவு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து லைன் ஸ்டோன், இது வந்து எல்லாத்துக்குமே நம்ம காமனாக தெரியும், நம்ம கோயம்புத்தூர் இருக்கிறதுனால. ஸோ கரூர் டிஸ்ட்ரிக்டில் குளித்துறை தாலுக், உஷிலம்பட்டி டு குள்ளம்பட்டி, தோலுப்பட்டி டு தேவர்மலை அண்டு தேவர்மலை டு ஐயம்பாளம். ஸோ இந்த பகுதியில் வந்து இது ஃபுல்லாக அந்த சரௌண்டிங் ரீஜன்ஸ் ஃபுல்லாக நமக்கு லைன் ஸ்டோன்ஸ் வந்து கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நாமக்கல்ல வந்து திருச்செங்கோடியில் ரிச்சஸ்ட் லைன் ஸ்டோன்ஸ் வந்து இருக்குங்க. அதேமாதிரி சேலம் டிஸ்ட்ரிக்டில் சங்கேரிப்பூர், பல்லக்காபாளையம், வீரநல்லம்பாளையம், மொட்டையனூர் அண்ட் நூலக்கோ காட்டனூர், இந்த பகுதியில் வந்து லைன் ஸ்டோன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்குது. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மதுக்கரையில் வந்து நிறைய அளவுக்கு லைன் ஸ்டோன்ஸ் பதிஞ்சிருக்கு, அதனால தான் ஏசிஸ் சிமெண்ட் ஃபேக்ட்ரி வந்து
அங்க அமைஞ்சிருக்கு. சோ காரணம் ஏன் அப்படின்னா, அந்த இண்டஸ்ட்ரி வந்து இது கேரிங் கெப்பாசிட்டிஸ் வந்து மெட்டீரியல் அதிக தூரத்துக்கு எடுத்துட்டு போனோம்னா இட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அதிகமா செலவு பண்றதுனால எங்க ரா மெட்டீரியல் கிடைக்குதோ அந்த இடத்துக்கு நம்ம இந்த மாதிரி ஃபேக்டரிஸ் எல்லாம் அமைக்கிறது நல்லதுங்கிறதுனால அங்கேயே அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கடுத்து ஜிப்சம், இது வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல பல்லடம் தாலுக், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல பொள்ளாச்சி தாலுக்கான சிறிகுளம் அப்படிங்கறதுலாம் ஜிப்சம் கிடைச்சது. இந்த ஜிப்சம் வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் எரோஷன் மெட்டீரியல்ஸ் டெபாசிட் ஆகி பூமியில் இருக்கிற வெப்பத்தினால ஆவியாகி நமக்கு உப்பா கிடைக்கக்கூடியது அந்த ஜிப்சம் உப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி மேக்னசைட்டு, இந்த மேக்னசைட் ரொம்ப உயர்தரமான, இந்தியாவிலே ஹையஸ்ட் உயர்தரமான மேக்னசைட் வந்து நமக்கு சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல கிடைச்சிருக்கு, சேர்லாயின் ஹில்ஸ்ல. அந்த பேரே வந்து சாக் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மலைக்கு ஃபுல்லாவே சாக் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது 95% ஆஃப் மேக்னசைட் வந்து இந்த பகுதியில இருந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மேக்னசைட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, இந்த வெடிக்கக்கூடிய அளவு பெரிடோடைட் அப்படிங்கிறது வெடிப்படும் சரிங்களா, அந்த அந்த பெரிடோடைட் ராக்ஸ்ல கார்பானிக் ஆசிட் மிக்ஸ் ஆகிறதுனால இந்த மேக்னசைட் ராக்ஸ் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா. அடுத்து பிளீஸ், இந்த இந்த மேக்னசைட்டினுடைய ஒரு சாம்பிள் இமேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து பிளீஸ், இந்த இதை பேஸ் பண்ணி இந்த மேக்னசைட்ஸ்லேயே, அதாவது டைடு மேக்னசைட்ஸ் பீட்ஸ் மணிக்கற்கள் வந்து இந்த இதுல இருந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டைடு இது வந்து ஒயிட் கலர்லாம் இருக்கக்கூடியது, அது வந்து கலர் என்ன கலர் வேணாலும் நம்ம வந்து கலந்து அதை வந்து நம்ம மணிக்கற்கெல்லாம் மாற்ற முடியும் அப்படிங்கிற விஷயம் இது நடந்திருக்கு. ஓகே பிளீஸ், அடுத்து அடுத்து மைகா. ஸோ மைகா பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நியர் எடப்பாடி குறும்புப்பட்டு மிக்சடு வித் பெக்மெண்டைட் ராக்ஸ். ஸோ பெக்மெண்டைட் ராக்ஸ்ங்கிறது வெரி சார் இக்னிஷ் ராக்ஸ், அது வந்து தீ பாறைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த தீ பாறைகளோட இந்த மைகா வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மைகா தான் நம்ம பல்வேறு வகையான உபயோகங்களுக்கு, எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமான பொருட்களுக்கு நம்ம அதை பயன்படுத்துகிறோம். அப்புறம் கரூரில் வந்து கடவுரில் கிடைச்சிருக்கு, அதே மாதிரி பெக்மெண்டைட் ராக்ஸ்ல தான். ஈரோடில் வந்து புஞ்சபுளியம்பட்டு மிக்சடு வித் பெக்மெண்டைட் ராக்ஸ் அண்ட் நியர் பவானி வைரமங்கலம் அந்த மைக்கா அவைலபிள் இன் கிரீன் கலர். இந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய வந்து கிரீன் கலர்ல கிடைக்கக்கூடிய மைக்காவா இருக்கு. அதே மாதிரி நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல கூடலூர் தாறு மஸ்கோவைட் மைக்கா அவைலபிள் இன் ரெட் கலர் சரிங்களா. இந்த மாதிரி டைப்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்காஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் நியர் தேவர் சோலா சந்து வயல் தம்பட்டி மலை அண்ட் கொலப்பள்ளி, ஸோ இந்த பிளேசஸ் எல்லாம் வந்து மைக்கா கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து பெல்ஸ்வர். ஸோ பெல்ஸ்வர் கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல குளித்தலை தாலுக் அண்ட் கடவுர் பஞ்சாயத் தோகைமலை பஞ்சாயத் அப்புறம் அந்த தோகைமலை பஞ்சாயத்தில் நாகனூர் பெக்மெண்டைட் ராக்ல வந்து இந்த பெல்ஸ்வர் கலந்துருக்கு. அதே மாதிரி சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து சொருகா கில்ஸ் அண்ட் நங்கவள்ளி டு தலசம்பட்டி பிளேஸ்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து காரமடை அவைலபிள் பெக்மெண்டைட் ராக், ஸோ இந்த பெல்ஸ்வர்ஸ் வந்து தாதுகள் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து குவாட்ஸ். ஸோ குவாட்ஸ் பார்த்தீங்கன்னா கரூர் டிஸ்ட்ரிக்ட் குளித்தலை, கரூர் தாலுக்ல, சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நாமக்கல் தாலுக் அண்ட் திருப்பூர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ்ல வந்து நமக்கு சேலம், நாமக்கல், கரூர், குளித்தலை இந்த ரீஜன்ஸ் எல்லாம் வந்து எல்லா விதமான தனிமங்களும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கடுத்து குவார்ட்ஸ்க்கு அடுத்து கிராஃபைட்டு. ஸோ கிராஃபைட் வந்து கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல கடவுர் மூளைப்பட்டி அப்படிங்கிற திருப்பூர்ல நியர் காங்கேயம் அண்ட் சிவன்மலை மிக்ஸ் இது இந்த சைனைட் ராக். இந்த திருப்பூர் நியர் காங்கேயம் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் நமக்கு வந்து இந்த படியூர் அப்படின்லாம் இருக்கு, படியூர் கொடுமணல் எல்லாம் இங்க தான் இருக்குங்க. ஸோ அந்த ரீஜன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ராக்ஸ் எல்லாம் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பெட் ராக்ஸ் சாரி பீட் ராக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பீட் ராக்ஸ்ல வந்து வெரைட்டி ஆஃப் பீட் ராக்ஸ் பர்சன்டேஜ் இன் கொல்லி ஹில்ஸ் அண்ட் கொங்கு ரீஜன்ஸ். இது வந்து இந்த படியூர் அண்ட் கொடுமணல் ரீஜன்ஸ்ல இந்த அளவுக்கு அதிகமான இந்த பீட் ராக்ஸ் எல்லாம் வந்து கிடைச்சிருக்குங்க. ஓகே, ஸோ இந்த இமேஜஸ் பாருங்க எப்படி வந்து ஒரு ராக்ல இருந்து அந்த பீடா பிரிச்சு எடுக்காங்க, எப்படி எந்த மாதிரி மெத்தட்ஸ்ல இருக்குங்கிறது, இதெல்லாம் எக்ஸ்கவேஷன்ல கிடைச்சக்கூடிய மெட்டீரியல் நமக்கு. ஸோ அடுத்து பிளேஸ் இது பாருங்க, இது ராக்குங்கிறது நம்ம கிளியரா தெரிஞ்சு பண்ணி இது வந்து நம்ம லேயர்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ வந்து லேயர் லேயரா இருக்கக்கூடியதுல நம்ம ஒரு அந்த மெத்தனாலஜி முன்னாடி பார்த்த மெத்தனாலஜியில கிரைண்ட் பண்ணி ஹோல் பண்ணி எடுத்திருப்பாங்க இந்த மாதிரி தரிச மணி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கடுத்து இன்னும் இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அந்த ரோம் பீரியட்லயே, அதாவது சங்கம் காலத்துல அதுக்கு முந்தைய காலத்துல ரோமாபுரிக்கு இதெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க, வணிகம் பண்ணியிருக்காங்க, அதுக்கெல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு. ரோமன் காயின்ஸ் எல்லாம் வந்து இங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்காகவே வந்து பல வணிகர்கள் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து பிளீஸ்,
அடுத்து பெரியல். ஸோ திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல நியர் காங்கேயம் படியூர். ஸோ இதுல வந்து பெரியல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அது ஒரு அமிர்தீஸ்ட் அப்படின்னு சொல்லி ப்ளூ மவுண்டன் கொங்குநாடு. ஸோ ப்ளூ அந்த பேரே வந்து நீலமலை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அதனாலதான் இந்த மவுண்டனுக்கு பேரே வந்திருக்கு, அமிர்தீஸ்ட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சஃபயர் வந்து நியர் காங்கேயம் அண்ட் சிவன்மலை நீல கட்டில வந்து இந்த இங்கேயும் கிடைச்சிருக்கு. சஃபயர் டைப் ஆஃப் ராக்ஸ் வந்து அந்த பகுதியில் கிடைச்சிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த குரண்டம் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ வெங்கச்செங்கல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வெங்கக்கல் வெங்கச்செங்கல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எங்க தோட்டத்திலேயே வந்து இந்த கல்லெல்லாம் எடுத்திருக்காங்க சார், எனக்கு ஞாபகமே தெரியும். இன்னும் கூட அங்கெல்லாம் குழிகள்லாம் இருக்குது பார்க்க முடியும். எங்க நாமக்கல் நாமக்கல் ஏரியா சித்தம்பூடின்னு சொன்னீங்களா, சித்தம்பூடியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ல தான் எங்க வில்லேஜ் இருக்கு. நான் பின்னாடி மேப்ல காமிக்கிறேன். ஸோ இந்த வெங்கச்செங்கல் வந்து இன்ற அளவிலும் அங்க பல இடங்கள்ல வந்து இருக்கு. இந்த ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் வந்து பர்மிஷன் கொடுத்தா கண்டிப்பா எடுக்கலாம், அல்லது கவர்மெண்ட் இருந்தாலும் கண்டிப்பா எடுக்க முடியும். அந்த அளவுக்கு மெட்டீரியல் வந்து இருக்கு. ஸோ இந்த டைப் ஆஃப் ராக்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான் வெங்கக்கல் அப்படின்னு சொல்லுவோம். வெள்ள கலர்ல இருக்கக்கூடியது. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளக்கல் பட்டி அப்படின்னு ஊரே இருக்கு. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா மேலேயே நமக்கு தெரியும் இந்த மாதிரி வெங்கச்செங்கல் வந்து பார்க்கலாம். வெள்ளி மலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை ஃபுல்லாவே இந்த வெங்கச்செங்கல் இருக்குது நம்ம பார்க்க முடியும். அடுத்து பிளீஸ். ஸோ அதுலேருந்து உருவானதான் இந்த வெங்கச்செங்கல்லிருந்து எடுக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராக் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கொண்டு வரக்கூடியது. இதுலேருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு இது டெவலப் கொடுக்கலாம். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் பறவை இருக்கு அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல பவானி அண்ட் கோபிசெட்டிப்பாளையம், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல சிவன்மலை அண்ட் காட்டுப்பாளையம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல நறுவலூர் சுங்காரம்பட்டி கீரம்பூர் கோதூர் வெள்ளக்கல்பட்டி அண்ட் செக்குப்பட்டி. இதெல்லாம் வந்து செக்குப்பட்டிங்கிறது எங்களுடைய வில்லேஜுங்க. ஸோ இந்த ரீஜன்ஸ் ஃபுல்லா சரௌண்டிங் ரீஜன்ஸ் ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றுலாவுக்கு இந்த வெங்கக்கல் வந்து வெங்கச்செங்கல் வந்து பறவை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கடுத்து பிளாட்டினம். இந்த பிளாட்டினம் வந்து நம்ம கொங்கு மண்டலத்தில் இருக்கு. சித்தமூண்டி அப்படின்ற விஷயம் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா. அந்த சித்தமூண்டி பகுதியில் இந்த பிளாட்டினமானது கிட்டத்தட்ட ஒரு 30 மீட்டர் ஆழத்திலிருந்து 300 மீட்டர் ஆழம் வரைக்கும் ரிசர்ச் போயிட்டு இருக்கு. பிளாட்டினம் வந்து உயர்தரமான பிளாட்டினம் வந்து படிஞ்சிருக்கு. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய உலகத்தில் 5 கண்ட்ரிலாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம சித்தமூண்டி கொங்கு மண்டலத்தில் இந்த பிளாட்டினமானது பரவி இருக்கு. இது வந்து ரிசர்ச் போயிட்டு தான் இருக்கு. அதாவது சித்தமூண்டி பகுதியில் சரௌண்டிங் ரீஜன்ஸில் ராமதேவம் செட்டியாம்பாளையம் அந்த மாதிரி ஊர்களில் வந்து இது இன்றளவும் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் அதாவது சொலவனூர் அண்டு மல்லநாயக்கம்பாளையம் இது வந்து அந்த வந்து கரப்படி பிளாக்ஸில் அந்த பிளாக்ஸில் வந்து நம்ம கோயம்புத்தூர்லேயும் பிளாட்டினம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் எல்லாம் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பரில் டெய்லியும் வந்துகிட்டு இருந்தது. அப்புறம் என்ன இப்போ எங்கள் கிட்டத்தட்ட எங்களுடைய ஊர் வரைக்குமே அந்த சித்தமூண்டியிலிருந்து ஏன்னா அங்கிருந்து 20 கிலோமீட்டர் சரௌண்டிங் ரீஜன்ஸுக்கு எடுத்தாங்கன்னா எங்கள் ஊரில் தான் வந்து எடுக்கக்கூடிய வேஸ்டேஜ் கல்லெல்லாம் வந்து கொட்டக்கூடிய சூழல் இருக்கும். அதனால் அந்த சரௌண்டிங் ரீஜன்ஸ் எல்லாமே வந்து லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாரும் வீடு கட்டக்கூடாது லேண்ட் சேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நடைமுறைப்படுத்தி ரொம்ப சிவியர் ஆக்ஷன் இருந்தாங்க. அப்புறம் காலம் மாற்றதுனால ஆட்சி மாற்றதுனால அது இருக்கு, ரிசர்ச் இன்னும் போயிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பாருங்க ரிசர்ச் இந்த மாதிரி எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க, சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ப்ளீஸ் அடுத்த இதுதான் வந்து சித்தமூண்டி பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த மேப் வந்து சரியாக தெரியல, பட் சித்தமூண்டிங்கிறது இந்த பிளேஸ் தான் சித்தமூண்டி, இந்த ரீஜன்ஸ் தான் சித்தமூண்டி. ஸோ இது ஃபுல்லாக அந்த சரௌண்டிங் வில்லேஜஸ் மேப் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. அடுத்து அப்புறம் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 17 வகையான மினரல்ஸ் வந்து நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணோம். இத்தனைக்கும் வந்து ஒரு 30 வகையான மினரல்ஸ் வந்து முக்கியமான மினரல்ஸ், அதில் 17 வகை நம்ம வந்து கொங்கு மண்டலத்திலேயே இருந்திருக்கு அப்படின்ற விஷயம் தெரியும். அப்புறம் ஆன்சியன்ட் கொங்கு ரூட்ஸ் அதாவது சங்கம் பீரியட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வணிகர்கள் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த கிழக்கு கடற்கரை மற்றும் மேற்கு கடற்கரை, இந்த கிழக்கு கடற்கரையில் பார்த்தீங்கன்னா அந்த அரிக்கமேடு பூம்புகாரிலிருந்து அப்புறம் அழகன் குளம் இந்த இதெல்லாம் முக்கியமான துறைமுகங்களாக இருந்திருக்கு. அதேமாரி வெஸ்டர்ன் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா நெற்குன்றம் பஞ்சி காஞ்சி அங்கே கூடிய துறைமுகங்கள் மூலம் இந்த வெஸ்டர்ன் சைட்ஸ் அதாவது மேற்கத்திய நாடுகளுக்கும் இது கிழக்கத்திய நாடுகளுக்கும் செல்லக்கூடிய முக்கிய துறைமுகங்கள்லாம் இருந்திருக்கு. அதுக்குண்டான சான்றுகள்லாம் இன்னைக்கு நிறைய கிடைச்சிருக்கு தமிழ் சான்றில் பார்க்கலாம். அப்புறம் பெரியவலுச்சாலம் இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம அவினாசி ரோடு திருச்சி ரோடு சத்தி ரோடு இதெல்லாம் வந்து அந்த பழங்காலத்திலே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் டாட்ஸ் வந்து இந்த பெருவழிச்சாலை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வணிகத்துக்காக இதெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எவிடன்ஸ் மூலம் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அடுத்து பிளீஸ்
ஸோ மேலை நாடுகளில் கிட்டத்தட்ட ரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம இந்த தமிழ்நாடு கொங்கு மண்டலம் இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து அரேபியன் சி வழியாக வந்து இங்கே செங்கடல் மூலம் போய் அந்த மத்தியதரைக்கடல் வழியாக போய் அந்த ரோம் இந்த அங்கே ரோம் இருக்குது. இந்த ரோமுக்கு வரைக்கும் நம்ம கொங்கு வணிகர் வந்து டிராவல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்துக்கு சான்றுகளோட ஆதாரங்கள்லாம் கிடச்சிருக்கு. அலெக்சாண்ட்ரியாவில் இருந்தது, வியன்னாவில் இருக்கக்கூடிய மியூசியத்தில் இருந்து கிடைச்ச சான்றுகள்லாம், அந்த ஒப்பந்தம், அதாவது வணிகர்களுக்கிடையே ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தங்கள்லாம் நமக்கு எவிடன்ஸாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஈஸ்டர்ன் சைட்ஸில் இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து அங்கேயும் வந்து நம்ம கை வாங்கி இருந்தது. மேற்கு விட ஈஸ்டர்ன் சைட்ஸில் வந்து நம்ம ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது சோலார் சிஸ்டம், பூமி. பூமினா என்ன? பூமியில் வந்து எங்கே இருக்கு, சோலார் சிஸ்டத்தில் இருக்கு, மில்கி வே கேலக்சி, கேலக்சி அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு, அதுக்கடுத்து எந்த காலத்தை சார்ந்தது, ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலாம் நம்ம கிளியராக பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து தான் மினரல்ஸ்னா என்ன, என்ன டைப் ஆஃப் மினரல்ஸு, அதனுடைய வகைகள் மற்றும் என்னென்ன வகையில் அது டெபாசிட் ஆகுது, எப்படி உருவாகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். அப்புறம் கொங்கு மண்டலம், கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கனிமங்கள், அதனுடைய வகைகள், பரவி இருக்கக்கூடிய வகைகள், அதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். ஸோ ஏன் வந்து நான் இந்த சோலார் சிஸ்டம், ஜியாலஜிக்கல் டைம்ஸ்க்கெல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா, கொங்கு மண்டலம் மினரல்ஸ் மட்டும் நான் சொன்னால் அது வந்து இது அங்கே இருக்குது அது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் எப்படி ஆர்ஜின் ஆச்சு, எப்படி டெபாசிட் ஆச்சு அப்படின்னா தான் தெரியும். இப்போ நீங்கள் நாளைக்கு உங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா கூட என்ன டைப் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் வந்து லேயர் இருந்ததுன்னா ஒருவேளை இது படிப்பாறைகளாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வரீங்க. லேயர் இல்லாமல் இருந்தது அப்படின்னா ஒருவேளை இது இக்னியஸ் ராக்ஸ், தீப்பாறைகளாக இருக்கலாம், அல்லது கிரானைட் ராக்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிற இதுக்கு நம்மளே கண்டுபிடிக்க முடியும். இந்த வெங்கச்செங்கல், வெங்கக்கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மெட்டமார்பிக் ராக்ஸ், அதே மாதிரி வெள்ளக்கல் அப்படிங்கிற விஷயம்லாம், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ராக்ஸினுடைய உருவங்கள், அதனுடைய உருமாற்றங்கள் எல்லாமே காலத்தினுடைய அடிப்படையில் தான் வேறுபடுகின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கனிமங்கள், கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய கனிமங்கள், அதை பற்றி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நான் பூர்த்தி செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்தாலும் ஏதாவது குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், அதை நான் வந்து அடுத்த வரக்கூடிய லெக்சர்ஸில் வந்து நான் நிவர்த்தி செஞ்சுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். சிறப்பு அழைப்பாளர் அவர்களுக்கு சிறப்பு செய்தல், சிறப்பு செய்ததற்கு மதிப்பிற்குரிய நண்பர் பேரூர் ஜெயராமன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தற்பொழுது கேள்வி நேரம், நீ சார் கேளுங்க சார். டைமண்ட் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்றீங்க? அதாவது சார், 100% பியூர் கார்பன் அதான் வந்து டைமண்ட் அப்படின்னு சொல்றோம். அதுல வந்து என்னன்னா, அந்த நிலக்கரி அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லைங்களா, பீட் அப்படிங்கிறது சாதாரண மரம் அடுத்த லெவலுக்கு உறுதித்தன்மை அடையுது. எப்படி அடையுது அப்படின்னா, இப்போ மரம் வந்து சும்மா கொஞ்சம் மரம் அப்படின்லாம் இல்லை, மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ், ஒரு 10,00,000,000,000 கிலோ போட்டு அமுத்தணும்னா எப்படி இருக்கும் மரங்கள்? அதாவது நம்ம ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் பீரியட்ல நம்ம பார்த்தோம், கார்போனி ஃபெரஸ் பீரியட் அப்படிங்கிறத நான் கோடிட்டு காமிச்சேன். ஸோ அந்த பீரியட்ல எர்த் ஃபுல்லாகவே மரங்கள் தான். அப்போ இருக்கக்கூடிய மரங்கள் வந்து பேரழிவுனால எர்த்துக்காக்கு வருது இல்லைங்களா, அப்போ வந்து உள்ளுக்குள்ள புதையுதுங்க. ஸோ அப்படி புதையும் பொழுது அது என்ன ஆகும், உள்ளுக்குள்ள இருந்து ஹீட்டு, வெளியிலிருந்து ப்ரெஷர். ஸோ இது ரெண்டும் அதனால என்ன ஆகும், கம்ப்ரெஷ் ஆகும். ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து எவாப்பரேட்டாகி வெளியில் வரும். ஸோ அப்படி வெளியில் வரும்பொழுது அது நேச்சுரல் கேஸாகவும் பெட்ரோலியமாகவும் வெளில வாங்கும். அப்போ இதுவே
ஸ்ட்ராங் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது என்ன ஆகும், போட்டு அமுக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், உறுதித்தன்மை அடையும். ஸோ அப்படி உறுதித்தன்மையை அடைய அடையதான் நமக்கு வந்து இறுதிக்கட்ட ஸ்டேஜ் வந்து ஆந்த்ரசைட் அப்படிங்கிற நிலக்கரி வகையாகவும் உயர்ந்த வகையாக இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்த ஆந்த்ரசைட் நிலக்கரியை நான் வெட்டி எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா இன்னும் பலாயிரம் வருஷங்கள் கழிச்சு அது நமக்கு டைமண்டாக தான் சார் கிடைக்கும். தேங்க்யூ சார். டைமண்ட் இருக்கிறதாக சுஜாதா தன்னுடைய ஒரு நாவல் எழுதியிருக்காரு, வைரங்கள்னு ஒரு நாவலில். அதில் டாக்டர் சதாசிவம் அதை வந்து அவருடைய நாவலில் அதை பற்றி எழுதியிருக்காரு. அதை ரெஃபர் பண்ணார் டாக்டர் சதாசிவம் சொன்னதாக எழுதியிருக்கார். அது உண்மையா இப்படி இல்லை? ஆக்சுவலாக மதுக்கரையில் வந்து இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு சுண்ணாம்பு பாறைகள் தான் அதிகமாக கிடைச்சிருக்கு. ஸோ சுண்ணாம்பு பாறைகள் அப்படிங்கிறது இட்ஸ் ஒரு உருமாற்றம் பறந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாறை, லைம் ஸ்டோன். ஆனால் வைரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பகுதியில் சப்போஸ் பழங்கால படிவுகள் மரங்கள் இருந்து படிந்திருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கலாம். ஆனால் எக்ஸாக்டாக நமக்கு வந்து சுற்றுப்பகுதியில் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நமக்கு நிலக்கரி சம்பந்தமான விஷயங்கள் கிடைச்சிருக்கு. அப்போ தான் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு அதை நம்ம போக முடியும். ஸோ அப்போ இது வந்து கல ஆய்வுக்கு தான் விட்டு நம்ம பார்க்கணும். கிடைச்சிச்சு அப்படின்னா ஓகே, இல்லைன்னா கண்டிப்பாக ஏன்னா லைம் ஸ்டோன், ஏன்னா இங்கே நமக்கு மதுக்கரை ஏரியாவில் லைம் ஸ்டோன் தான் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு அந்த வைரங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஆராய்ச்சியின் மூலம் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சார். ஸோ பெட்ரோல் எப்படி கடலுக்கடியில் கிடைக்குதுன்னா இதே சேம் ஆன்சர் தான் சார். எப்படி வந்து உயிரினங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டைனோசர்ஸ் அப்படின்ற விஷயம் நான் சொன்னேன், அந்த டைனோசர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறோம், பூமிக்குள்ள போட்டு புதைக்கிறோம் நம்ம. ஸோ இப்போ நம்ம டைனோசர்ஸ் வந்து சதவீத ரத்தமும் இருந்த ஒரு விலங்கு தான் அது. அப்போ என்ன ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ், இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் என்ன, அவங்க கம்ப்ரெஷ் பண்ணும் பொழுது நம்ம எல்லாமே லிக்விடாக மாறிடணும் உள்ளுக்குள்ள. ஏன்னா ஹீட்டு, வெளியில் ஹீட்டு, உள்ளுக்கு இருந்து ஹீட் வருது, வெளியில இருந்து ப்ரெஷர் வருது. அப்போ கம்ப்ரெஷ் பண்ணும்போது லிக்விடாக மாறிடும். ஸோ அப்போ லிக்விடாக மாறும் பொழுது காலத்தின் அடிப்படையில் அது பெட்ரோலியமாக நமக்கு மாறுது சார். அப்புறம் அந்த இருக்கக்கூடிய கேஸ் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குங்களா, அதுதான் நமக்கு மீத்தேன் கேஸ், நேச்சுரல் கேஸாக நமக்கு கிடைக்குது. ஸோ இது ஏன் வந்து கடலுக்கு அடியில், அதாவது நம்ம கான்டினென்டல் செல்ஃப் ரீஜன்ஸ் தான், கண்டத்திட்டு பகுதியில் இது கிடைக்குது அப்படின்னா, நம்ம நரிமணம் பகுதி, காவிரி நாடு டெல்டா பகுதியில் இது கிடைக்குது அப்படின்னா அது போய் என்ன பண்ணணும், இந்த மரக்கூழ் அல்லது மரம் சம்பந்தமான விஷயங்கள் டெபாசிட் ஆகும். அது டெபாசிட் ஆகி அது பெட்ரோலியமாக நமக்கு கிடைக்குது. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம சவுதி அரேபியன் அரேபியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காலத்தில் அந்த பகுதியில் மரங்கள் அளவு விலங்குகள்லாம் உள்ளுக்குள்ள போட்டு டெபாசிட் ஆயிருக்கும் அப்படி, அதனால தான் இன்னைக்கு நமக்கு பெட்ரோலியமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாலைவனம் சொல்றாங்க, பாலைவன அடியில பாறைகள் இருக்கா, என்ன மாதிரி பாறைகள் இருக்கு காளி? பாலைவனம், எஸ். ஸோ பாலைவனம் அப்படிங்கிறது இன்னைக்கு காலநிலை மாற்றத்தினால அந்த இடம் வந்து இப்போ டெசர்ட்டா இருக்குங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து கிளைமேட், காலநிலை சம்பந்தமான விஷயம், அதாவது அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தில் இருந்து காற்று வந்து நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டு பிரான்ச் இருக்கு, ஒன்று வந்து அரேபியன் பிரான்ச், இன்னொன்று பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். இந்த அரேபியன் பிரான்ச் நான் சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்ற விஷயம் நான் சொல்கிறேன். ஸோ தென்மேற்கு பருவக்காற்று இந்தியன் ஓஷன்ஸ்லேருந்து வந்து கோயலிஸ் ஃபோர்ஸ்னால சேஞ்ச் ஆகி அரேபியன் கடலில் பூந்து வெளியில் வரும்பொழுது கேரளாவில் வந்து மலைகள் அதிகமாக இருக்கிறதுனால மேலே போய் தமிழ்நாடு மலை மறை பிரதேசமாக வந்து ஒரு பிரான்ச் போயிரு. இன்னொரு பிரான்ச் என்ன பண்ணுது அப்படின்னா மகாராஷ்டிரா மகாபலீஸ்வர் ரேஞ்ச், அந்த ரேஞ்சில் வெளியாக போயிட்டு ஆரவல்லி மவுண்டைன், அந்த ராஜஸ்தானில் ஆரவல்லி மவுண்டைன்ஸ் வந்து இருக்குது. அதனால் பேரலெல்லாக காற்று வீசுறதுக்கு பேரலெல்லாம் இருக்கிறதுனால என்னாவது காற்று வந்து நேராக போயிடுது. ஸோ மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பேரியர்ஸ், இயற்கை தடை மலை அப்படின்ட்டு சொல்லுவோம். அது வந்து எப்படி வந்து வெஸ்டர்ன் கேட்ஸ் வந்து இயற்கை தடையாக இருந்துச்சு இருக்கிற மாதிரி ஆரவல்லி மவுண்டைன் குறுக்காக இருந்தது அப்படின்னா அது ஒரு ஃபெர்டைல் லேண்டாக இருந்திருக்கும். ஸோ அது பேரலாக இருக்கிறதுனால என்ன ஆகுது, ஈரப்பு அரேபியன்சிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய காற்றானது நேராக மேலே ஹிமாலயாஸ் அடிவார வரைக்கும் போய் சேர்ந்துருது. அதனால் அங்கே அந்த பகுதி வந்து டெசர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது வந்து காலநிலை மாற்றத்தினால தான். சப்போஸ் வந்து அந்த இடத்துக்கு நீங்கள் நிறைய மழை பெஞ்சுன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், தண்ணி வந்து பட்டு அந்த பாலைவன சோலை அப்படின்ற விஷயம் தான் இருக்குது. நீங்கள் டெசர்ட்னா ஒரு பகுதி வந்து ஃபுல்லாக டெசர்ட்டாக இருக்குது, அது காற்று அடிச்சுட்டு இருக்கிறனால சேண்டு வந்து கிரிப் இல்லைங்க, மழை தண்ணி இல்லாதனால அந்த மாதிரி மாறுது. தண்ணி இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு கண்டிப்பாக நல்ல இதாக இருக்கும், நல்ல சாயில்ஸாக வந்துடுங்க.
அண்ட் மீத்தேன் கேஸ் மீத்தேன் கேஸ் அப்புறம் சேல் கேஸ் சேல்ஸ் கேஸ் ஒன்றும் இல்லை சார். அதாவது இப்போ மீத்தேன் கேஸ் இப்போ பயோகேஸ் அண்ட் பயோ மாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ பயோ மாஸ் அப்படிங்கிறது மரக்கூழில் இருந்து நமக்கு மீத்தேன் கேஸ் எடுக்கிறது. பயோகேஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த வேஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா, கோழி குப்பை, மாட்டு சாணம், மனிதனுடைய வெச்சம், இதெல்லாம் வச்சுட்டு எடுக்கக்கூடியதான் மீத்தேன் கேஸ். இப்போ நம்ம சேல்ஸ் வரக்கூடிய கேஸஸ் இருக்கு இல்லைங்களா, நேச்சுரல் கேஸ், அதுவும் மீத்தேன் தான். என்ன பண்ணுறோம், அதில் எடுத்து அடைச்சி நம்ம கொடுக்குறோம், அவ்வளோதான். இந்த நம்ம பயோகேஸும் இருக்கு இல்லைங்களா, பயோகேஸ் அண்டு பயோமாஸ்லேருந்து வரக்கூடிய மீத்தேன் கேஸும் என்ன பண்ணுறோம், கண்டென்ட் CH4 அவ்வளோதாங்க. நம்ம வந்து இதையும் கம்ப்ரெஸ் பண்ணி நேச்சுரலாக இதுலேருந்து வரக்கூடியது இந்த பயோகேஸில் 60% மீத்தேன், 40% வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குங்க. அந்த 40% கார்பன் டை ஆக்சைடு ஸ்க்ரப்பிங் டெக்னிக் மூலம் ரிமூவ் பண்ணோம்னா அதுவும் 90% மீத்தேன் கேஸாக மாறுவோம். அதுவும் நம்ம சிஎன்ஜி கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸாக நம்ம கொடுக்க முடியும் சார். பக்கத்தில் பிளேனி தன்னுடைய குறிப்பில் உலகிலேயே விலை உயர்ந்த வைரக்கல் கிடைச்சதாக, பச்சைக்கல் கிடைச்சதாக அவருடைய குறிப்பில் எழுதுறாருங்க. அந்த கொடுமணல் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி தான் இருக்கக்கூடிய சிவன்மலை தான். அது அந்த தாராபுரம் காங்கேயம், காங்கேயம் தொட்டி தாராபுரம் தொட்டி இருக்கக்கூடிய பகுதி தான் சார். ஏன்னா படியூரில் தான் அந்த பெரிய வைடூரி, அதுக்கு பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்குது. வைடூரியா அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்குது. வேல் ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல இருந்து கிடைக்கிறதுனால தான் வைடூரியா அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்கும். அப்புறம் மறுபடியும் இப்போ மருவி மருவி பெரில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேர் மாற்றம் அடைஞ்சிருக்கும். ஆமாம் சார், அதனால என்ன, ஸோ அதனால் அந்த படிவுரை தான் சார். ஆங்கிலேயர் பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் பிரிட்டிஷ் பீரியடில் ஸோ பல செல்வங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஈவன் வந்து நம்ம கூடலூர் பக்கத்தில் ஒரு ரிவர், அந்த ரிவர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ட்ராக்கே போயிடும் சார், மலைக்குள்ளே ட்ராக் போட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தங்கத்தை வெட்டி எடுத்திருக்காங்க. ஸோ ட்ராக் போட்டு மலைக்குள்ளே குடஞ்சி அங்கேருந்து தங்கத்தை வெட்டி எடுத்து போயிருக்காங்க. இப்போ அவங்க எடுத்துகிட்ருக்குறாங்க, ஹைலி ரிஸ்க், ரொம்ப உயிரை பணைய வச்சுன்னா இன்னும் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை சார், நிறைய பொருட்கள், விலையுயர்ந்த பொருட்கள்லாம் வந்து அள்ளிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி ஏன் நம்ம தோரியம் தோரியத்தை வந்து கொடுக்கலையா, வெட்டி அனுப்பலையா, பீச்சில் கேரளா கடற்கரை கன்னியாகுமரி கடற்கரை இருக்கக்கூடிய மணல் வந்து ஃபாரினுக்கு நம்ம அனுப்பணும் தானே. அதாவது வெற்றிலைக்கொடியில் வந்து அந்த மணல் மோனோசைட் அப்படிங்கிற மணல் வந்து அந்த வெற்றிலை கொடியில் கட்டக்கூடிய கயிறில் வந்து ஒட்டியிருக்கு. அதை வந்து ரேடியோ ஆக்டிவிட்டிஸ் மெட்டீரியல்ஸ் மூலம் அவங்க பார்க்குறாங்க, நீ வெற்றிலை அனுப்புறதை விட்டுட்டு அந்த மண்ணை வெட்டி அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை மண்ணை வெட்டி அனுப்பிச்சுட்டு இருந்திருக்கோம். அப்புறம் தான் பின்னாடி தான் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ வேல்யூபிள் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் ஒரு நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து ஏன் இதுக்கு மண்ணை வெட்டி அனுப்புகிறாங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ஃபாரின்காரன் சும்மா அனுப்ப சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இட் இஸ் ஹைலி ரேடியோ ஆக்டிவிட்டி மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு சார். சார், உங்களோட ஆய்வு எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. இந்த கடல் கோளும் சுனாமியும் சொல்லுங்க சதாசிவம் பண்டாரம் சொல்லிட்டு சென்னையில் கன்னிமாரிலேயுமே ஒரு நூல் நான் பார்த்தேன் ஐயா. அதில் வந்து கொல்லம், பூம்புகார், அப்புறம் துவாரகா, இதெல்லாம் வந்து கடல் கோள் எப்படி போச்சு, ஒரு காலத்தில் வந்து இமயமலையே அது மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே சூரியன் வந்து இறங்கினா இருக்கிறான், 100,000 ஆச்சு, இன்னும் 100,000 தான் இந்த பூமி இருக்கு அப்படின்னு அவர் நூல் எழுதியிருக்காருங்க. அதை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக சார். அதாவது இப்போ எதுவுமே நிலையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இந்தியாவே வந்து கோண்ட்வானா கீழே சதன் மோஸ்ட் அண்டார்டிகாவுக்கு இருந்து வந்திருக்காங்க. ஸோ அப்போ அண்டார்டிகாவுக்கு இதில் இருந்து வந்த நிலம் திரும்ப அதே மாறலாம் இல்லை, எந்த பகுதி வேணாலும் ரீசைக்கிள் வந்து உலக உருண்டைன்னு சொல்லி சொல்கிறோம் ஒரு விஷயம். ஒரு திரும்ப ரீசைக்கிள் மூலம் அந்த பகுதி வந்து மாறலாம்.
எதிர்காலத்தில் வந்து இந்தியா வந்து ஏன்னா பிளேட்ஸ் தானே, ஒவ்வொரு தட்டுகளால் மாறினதான் நம்மளுடைய எர்த்து. அப்போ இந்த எர்த்தானது எப்படி வேணாலும் போகலாம். இப்போ வந்து சும்மா எர்த்துக்காக கொண்டு வந்துச்சு இல்லைங்களா, ஒரு அதாவது இப்போ ஒரு பிளேட்டும் ஒரு பிளேட்டும் மோதிட்டு இருக்கு, இப்படி மோதிட்டு இருக்குங்க சார். ஸோ மோதிட்டு இருக்கிறது யார் வலிமை வாய்ந்தது அப்படின்னா சல்லுன்னு மேலே வருது வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம சின்ன எக்ஸாம்பிள் மூலம் பார்த்தோம், கான்டினென்டல் செல்ஃப், ஒரு கான்டினென்ட் இன்னொரு கான்டினென்ட்டும் மோதி உடையும். அப்போ மோதும் பொழுது இந்த கான்டினென்ட் வலிமை வாய்ந்ததாக இருந்துன்னா நம்ம இந்தியா உள்ளுக்குள்ளே போவோம், அந்த கான்டினென்ட் மேலே வரும். ஸோ அப்படிங்கும் போது நீங்கள் சொன்ன கருத்து நம்ம ஏஷியன் கான்டினென்ட்டோட மோதிட்டு இருக்கோம், நம்ம இந்தியா கான்டினென்ட் வந்து ஏஷியன் கான்டினென்ட்டோட மோதிட்டு இருக்குங்க. இன்னும் ப்ரெஷர் போயிட்டே தான் இருக்குது, ஆரவல்லிலிருந்து ஒரு ப்ரெஷர் போயிட்டு தான் இருக்குது, அந்த சைடில் பர்மாவிலிருந்து மியான்மாரிலிருந்து அரக்கன் யோமா பிகு யோமா அப்படிங்கிற மவுண்டன் வந்து புஷப் கொடுத்துட்டு தான் இருக்குது, அதனால எவரெஸ்ட் வந்து இன்னும் உயர்ந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். சப்போஸ் என்ன ஆகுதுங்க, ஏதாவது ஒரு தால் வந்து எவரெஸ்ட் கீழே போகுது அடியுது அப்படின்னா இந்தியா அதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அழியிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. என்ன வேணால் எப்போ வேணால் நடக்கலாம் சார், எதுவும் வந்து இப்படியே பர்மனண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. தேங்க்யூ. அற்புதமான உரைங்க, இது வரைக்கும் யாரும் சொல்லலை. அதாவது தாதுக்கள் வந்து எப்படி உருவாச்சு பூமியிலிருந்து அப்படின்ற மாதிரி ஒரு நடிய விளக்கத்தை கொடுத்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அந்த வெங்கச்சிங்கல்னு சொன்னீங்க, அது ரொம்ப ஷார்ப் எஜ்ஜு, அதுக்கும் கண்ணாடிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஏன்னு கேட்டால் நானும் பார்த்துருக்கேன், ஷார்ப் எஜ்ஜுங்க உடச்சா வந்து அவ்வளோ கிளிட்டரிங் இருக்குது அதில், அதுக்குன்னு டைமண்டு இல்லை கிளாஸ்க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்? இல்லை சம்மந்தம் ஒரு ராக்ஸுக்கு ஒரு ராக்ஸுக்கும் பை ப்ராடக்ட்ஸ் தான் சார். இப்போ வெங்கச்சங்கல் அப்படிங்கிறது அது எடுத்து என்ன வேணால் ப்ராடக்ட்டுக்கு நம்ம பண்ண முடியும். இப்போ அந்த வெட்டின ப்ராடக்ட்டு டால்க்குக்காக நம்ம வந்து ஹைலி நம்ம ரொம்ப சென்சிட்டிவான பொருட்கள்லாம் வந்து மெடிசின்ஸ்க்காக தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்தினாங்க. ஸோ கண்ணாடிக்காகவும் அது பயன்படுத்துகிறதாலும் பயன்படுத்தலாம். இட்ஸ் சிலிக்கா தானே, சிலிக்காவுடைய ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம கண்ணாடி தயாரிக்க பயன்படுத்துறது, அது இன்னொரு மாற்றுரு தான் அந்த வெங்கச்சங்கல்ங்கிறது. அது சப்போஸ் கண்ணாடி தயாரிக்கிறதுக்கு அதை பயன்படுத்த முடிஞ்சால் பயன்படுத்தலாம், அவ்வளோதான். முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு என்ன சார், புரியல, ஸ்படிகக்கல் அதான் சிலிக்கா, அதாவது நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் கிடைக்கக்கூடியது மெயினானது வந்து சிலிக்கா தான், அந்த குவாட்ஸ் அப்படின்ற விஷயம் சொல்லணும். அதுலேருந்து தான் ஒவ்வொரு விஷயமா சிலிக்கன் அண்ட் அலுமினியம் அண்ட் சிலிக்கன் அண்ட் மெக்னீஷியம் அந்த இதுலேருந்து தான் நமக்கு வந்து எல்லா பொருட்களும் கிடைக்குது. அது ஒரு டைப் ஆஃப் வெரைட்டி தான் சார், அவ்வளோதான். இந்திய கொஸ்டின் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன். லெமூரிய கண்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? கடல் சூழ்ந்த லெமூரியா கண்டம்னு சொல்லணும், அதாவது தமிழ் சங்கத்தில் முதல் சங்கம் கடை சங்கம் அப்படின்ற விஷயம் சொல்லுவோம். இப்போ அந்த மூன்றாவது சங்கம் தான் நம்ம மதுரையை வந்து குறிப்பிடுவோம். அந்த லெமூரியா கண்டம் என்ன, அதான் அங்கிருந்து தலைநகரை மாற்றிட்டே வந்துட்டுருக்குறாங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, இந்த கடல் சூழ்ந்த பகுதியாக இருக்கிறதுனால, அதாவது நிலத்தில் வந்து அமைந்து போகிறதுனால. இன்றைக்கும் நம்ம வந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் வந்து அந்த பாமன் பாலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அது ஒரு காலத்தில் வந்து தரைப்பகுதியாக லேண்ட் பிரிட்ஜாக இருந்திருக்கக்கூடியது வாய்ப்பு இருக்குது, பட் சம் ஜியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னால அது கடலில் அமைந்திருக்கு. அந்த மாதிரி லெமூரியா கண்டமும் இந்த மாதிரி நம்ம சொன்னதான். ஸோ கான்டினென்ட்லாம் வந்து பிரிஞ்சு வந்த மாதிரி அந்த நிலப்பகுதி வந்து ஒரு காலத்தில் நிலப்பகுதியாக இருந்திருக்கும், அப்போ தண்ணி சூழ்ந்து மறைஞ்சிருக்கும் அப்படின்ற கருத்து என்னுடைய கருத்து. ஒரு டவுட்டாக இருக்குது, ப்ளஸ் அதாவது பிகினிங்கில் வந்து இந்த பிளானட்ஸ் வந்து, அது ரொம்ப காலமாகவே எனக்கு அந்த டவுட் இருக்குங்க. பிளானட்ஸ் அண்ட் சேட்டலைட்ஸுக்கு வந்து பொதுவாக வந்து கிரீக் மித்தாலஜி, கிரீக் அண்ட் ரோமன் மித்தாலஜிஸில் உள்ள கேரக்டர்ஸுடைய பேர்கள் வந்து வச்சுருக்காங்க. இப்போ உதாரணமாக அப்போலோ அப்படின்னு சொல்லி ஒரு சேட்டலைட்டுடைய பேர் நீங்கள் சொன்னீங்க, ஆமாம். அப்புறம் வந்து ஜூபிட்டர்னு சொல்லி ஒரு ப்ளூட்டோக்கு ஒரு பேர் இருக்கு வந்து. இப்போ அந்த மித்தாலஜிக்கல் கேரக்டர்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த பிளானட்ஸ் வச்சுருப்பாங்களா, என்ன பேஸில் வந்து இப்போ ஒரு பிளானட்டுக்கு ஜூபிட்டர்னு நம்ம பேர் வைக்க வேண்டிய காரணம் என்ன? இப்போ வந்து இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ யூ ஷுட் ஹவ் கம் அக்ராஸ் அ வெரி ஃபேமஸ் போயம் பை லார்ட் டென்னிசன். அந்த போயமுடைய டைட்டில் வந்து டித்தோனஸ்ன்னு சொல்லி பேர். அந்த கவிதையில் வந்து பார்த்தீங்கன்னா, டித்தோனஸ் வந்து இஸ் அ வேர்ல்ட்லி மேன், அவன் மீது காதல் கொள்கிற ஒருத்தியுடைய பேர் வந்து இயோஸ். இயோஸ் அப்படிங்கிறவன் வந்து கிரீக் மித்தாலஜியில் பார்த்தீங்கன்னா ஷி இஸ் த காடஸ் ஆஃப் டான். இப்போ ஒவ்வொரு இப்போ ஒரு பிளானட்டுக்கு வந்து ஜூபிட்டர்னு பேர் வைக்கிறாங்க, இல்லை மந்த்து கூட எடுத்துக்கலாம் வந்து. இப்போ ஜூன்ங்கிறது வந்து ஜூனோவுடைய பேர் வச்சுருக்காங்க. அப்போது எதை பேஸ் பண்ணி இப்போ ஏன் அந்த பர்டிகுலர் பிளானட்டுக்கு ஜூபிட்டர்னு வைக்கணும்,
ஜூபிட்டருடைய கேரக்டர் என்ன, அந்த ஜூபிட்டருடைய மிதாலஜியில் ஜூபிட்டருடைய கேரக்டருக்கும் இந்த பிளானட்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன, அதை பற்றி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ அதாவது ஒரு பெயர் காரணம், ஸோ ஜூபிட்டராக இருந்தாலும் சரி மற்ற ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒவ்வொரு அதை கண்டுபிடிச்சு வர பெயராக இருக்கலாம், அல்லது அந்த நாட்டினுடைய கடவுள் பேர் அப்படி அந்த பேஸில் தான் அதை வந்து வச்சாங்க. ஸோ உதாரணத்துக்கு இப்போ ஜுராசிக் பீரியட் அப்படின்ற விஷயம் இருக்குது, இப்போ ஜுரா மவுண்டன்ஸ், அந்த மவுண்டன்ஸில் கிடைச்ச படிமங்களில் வச்சு அதனால் ஜுராசிக் பீரியட் அப்படின்ற விஷயம் நம்ம சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளானெட்டுக்கும் அந்த பெயர் காரணம் கண்டுபிடிச்ச காலகட்டத்தில் இருந்த அந்த ரோம் பீப்புள்ஸ் அல்லது கிரேட் பீப்புள்ஸ் அவங்களுடைய கடவுள் அந்த நேமை வந்து அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சார். இப்போ ஒரு உதாரணம் அது இல்லைங்க, நான் கேட்டது வந்து அது இல்லைங்க, கேள்வி கொஞ்சம் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அப்போலோ அப்படிங்கிறது வந்து, அப்போலோ வந்து ஷி வாஸ் அ வெரி ஃபேமஸ் காடஸ், ஏன்னா அப்போலோ டெல்ஃபிங்கிற ஆலயத்தில் அப்போலோங்கிற வந்து குறி சொல்லக்கூடியவளாக இருந்திருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு பண்டைய கிரேக்க நாடகங்கள் எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்டாலின்ஸ் எல்லாம் வந்துருக்கு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஈடிபஸ் த கிங்கிற டிராமாவே வந்து அப்போலோ அப்போலோ பேஸ் பண்ணி தான் வந்தது. அப்போ மித்தாலஜியில் அப்போலோக்கு அந்த கேரக்டர் இருக்கும்போது ஏன் வந்து அந்த இதுக்கு வந்து அந்த பேர் வச்சாங்கிறது என்னுடைய கேள்வி. ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக அந்த அளவுக்கு இன்னும் அதில் நான் ஆழ்ந்து படிக்கல சார். சப்போஸ் ஏதாவது நான் இந்த உங்க கருத்தை நான் வந்து எடுத்துக்கிறேன், எதிர்காலத்தில் நம்ம ஏதாவது மீட் பண்ணும்போது அல்லது நான் வந்து இந்த நீங்க என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுங்க, நான் வந்து படிச்சுட்டு கட்டாயம் நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை நான் சொல்றேன். தேங்க் யூ. தேங்க் யூ. காக்கா மண்ணு அதான் சார். ஆ எஸ் சார், எஸ் சார், கரிச அதாவது அது ஒரு மண்ணுன்னு சொல்லுவோம், காக்கா மண்ணுன்னு சொல்லுவோம். அதில் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நின்னோம்னா கிரிப்பாக நிற்க முடியாது, வலிக்கிவிட்டு போகும் அந்த மண்ணில், அந்த மண் இருக்கும். ஸோ இட் இஸ் எ டைப் ஆஃப் ராக் மினரல்ஸ் தான் சார். அந்த ராக் சாயில்ஸ் வந்து கிணறு வெட்டும் போதோ அல்லது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது தான் அந்த சாயில்ஸ், அந்த அசிடிக் ராக் அண்ட் பாசிக் ராக்ஸ்னு சொன்னோம் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி தான் அந்த சாயில்ஸ் வந்து உருவாகுது. அப்போ இது எல்லா பகுதியிலுமே கிடைக்கிறது இல்லை, அதாவது எல்லா பகுதியும் இருக்கிறது இல்லை, ஒரு சில பகுதியில் அந்த டைப் ஆஃப் சாயில்ஸ் வந்து இருக்குது. சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டது பூமி வந்து தொங்குகிற அந்த ஞாழல் அப்படின்னு பேரு. அப்ப ஞாழல்னா விண்ணில் தொங்குகிறது அப்படின்ற பொருள். ஆமா, இந்த ஞானல்ன்ற பேர் சங்க இலக்கியத்தில் இருக்கு, செவ்வாய் என்ற பேரு இருக்கு. அப்ப சிவப்பு நிறமுடைய இந்த கோவிலுக்கு இங்க தரையில் இருந்த இந்த தமிழர்களுக்கு எப்படி இந்த அறிவு கிடைச்சது, எப்படி சிவப்பு நிறத்தை இவர்கள் கண்டார்கள், கண்டுதான் அவங்க வந்து செவ்வாய் என்ற பேர் கொடுத்திருக்கணும், எப்படி கொடுத்திருப்பாங்க? அப்ப இந்த சிலிக்கா அப்படின்ற ஒரு விஷயம் சார், அங்க இருக்கக்கூடிய சாயல்ஸ், அந்த சிலிக்கா வந்து சிவப்பு நிறமா இருக்கக்கூடியது நம்ம இங்க பாக்குறோம். செம்மண் சொல்லலாம் இல்லைங்களா சார், நம்ம ஏரியாவில் செம்மன் விஷயம் இருக்கும், அப்போ அந்த இரும்பு ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த சிலிக்கா வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால தான் அந்த சிவப்பு கலரில் இருக்கு. ஸோ அப்போ அந்த வண்ணத்தை பார்த்து இதுக்கு காரணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த சிலிக்கா மணல், சிலிக்காவுடைய அந்த செவையினுடைய சர்ஃபேஸில் சிலிக்கா அதிகமாக இருக்கிறதுனால தான் அது நமக்கு வந்து சிவப்பு கலரில் தெரியுது அப்படிங்கிற விஷயத்த அவங்க முன்மொழிகிறாங்க சார். அதுதான் ரீசனல் காரணம், மெயின் பாயிண்ட். இப்போ சயின்டிஃபிக்காகவும் நம்ம சொல்கிறோம், செவ்வாயில் வந்து அந்த ரெட் பிளானட்டாக இருக்கிற காரணம் சிலிக்கா அதிகமாக இருக்கிறனால தான் சிவப்பு கலரில் நமக்கு தெரியுது சார். நமக்கு வந்து இதுவரை நடந்த கூட்டங்களிலே ஒரு வித்தியாசமான கூட்டம், ஏன்னா நம்ம சப்ஜெக்டே அந்த மாதிரி சப்ஜெக்ட். எனக்கு என்ன வருத்தம்னா, நானே சார்ட்ட சில நேரத்தில் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், சார் கொஞ்சம் வேகமாக முடியல, ஏன்னா நமக்கு வந்து நம்ம கூட்டம் வந்து ஒரு மணி நேரம் தான் நடந்து சொல்லி எங்கள் இயக்குனருக்கு ஆள் நேரம் போயிட்டே இருக்கு. சார் வந்து சப்ஜெக்டில் மூழ்கிட்டார், நம்மளும் எல்லாருமே உட்காந்துட்டான். நானும் பார்க்குறேன் யாராச்சும் நெளிவாங்களான்னு, ஒருத்தருமே நெளிந்த பாடலாம் எல்லாரும் அப்படியே ஒரு அசந்து உட்காந்துருக்காங்க. அதனால நான் எப்படி சொல்கிறேன்னு வேறு தெரியல, சார் போயிட்டே இருக்காரு, நேரம் வேறு கடந்துகிட்டே இருக்கு, வேறு சொல்ல வேண்டிய நேரம். ஏன்னா வேணுன்றா அந்த நேரத்துக்குள்ளே முடிச்சுன்னு சொல்லுவேன் ஆர்டர். ஏன்னா சாரு சப்ஜெக்டு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சில பேர் வந்து சம்மந்தம் இல்லாமல் பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுறாங்க, அதுக்காக அந்த குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க வைக்கிறதா நல்லதுன்னு சொல்லுவாங்க.
அந்த விஷயத்துல இந்த கூட்டம் நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைந்தது என்று கூறுவேன். ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரியல, நம்ம சப்ஜெக்டை பத்தி உண்மையாவே தெரியல, அதுல வீடியோ மூலம் காட்டுனது நமக்கு இன்னும் ரொம்ப அட்வான்ஸா இருந்தது. அதற்கு உங்களின் சார்பாகவும் மாணவர் ஆயுத பவுண்டேஷன் சார்பாகவும் சாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த கூட்டம் டிசம்பர் 16 மின்கலைகள் என்ற தலைப்பில் ஸ்ரீதரன் தொழில் துணை இணை இயக்குனர் திரு ஸ்ரீதரன் அவர்கள் பேசுவார்கள்.